சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்ற ஒரு பெருமை வந்து உங்களுக்கு இருக்கு. ஒரு நல்ல இசைக்கலைஞர், மிகப்பெரிய இசைக்கலைஞர்னு சொல்றதை தாண்டி மிகப்பெரிய ஆசான் குரு அப்படிங்கிற ஒரு மரியாதையை வந்து சுவாமி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னாக்க நிச்சயமா அதுல வந்து ஒரு பெருமை அடைய வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா சங்கீதம் வந்து கத்துன்றதை விட, இந்த கலைகளை கத்துக்கிறத விட எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க மூலமா இன்னைக்கு உலக அளவுல நடக்கிறது. உங்க ஆத்துல வந்து கத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ல கத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, உலக அளவுல நிறைய மாணவர்களை ஏற்படுத்திய உருவாக்கிய ஒரு ஆசான் அப்படிங்கிற பெருமை வந்து இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கார் அப்படிங்கறதுல நிச்சயமாவே எங்களுக்கு அந்த ஃபீல்டுல இருக்கிற எங்களுக்கு நிச்சயமா ஒரு பெருமை சார். அந்த வகையில அவ்வளோ பெரிய குரு எங்களுக்கு இன்னைக்கு இந்த செஷனை வந்து நடத்தி கொடுக்க வந்திருக்காள் அப்படிங்கறதுல ரொம்ப சந்தோஷம். சந்தான கோபாலன் சார் வந்து அவளோட அம்மா கிட்டே இருந்துதான் தன்னுடைய இசையை வந்து அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்தார். அவ அம்மா வந்து சமைச்சின்னு இருக்கும்போது, சங்கடமா சமைச்சின்னு இருக்கும்போது சந்தோஷமா இசைய கேட்பா, ஓடி வந்து பாட்டை வந்து எழுதிப்பா, ஒரு கால் பாட்டு அரை பாட்டுமா எழுதி வச்சுட்டு அந்த ஒரு ஆர்வம் தான் என்ன வந்து இந்த அளவுக்கு வந்து தூண்டி இருக்கு. நான் மியூசிக்கை கத்துக்கணும், ரொம்ப பெரிய லெவல்ல இதுல ஜேர்னி நான் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தை அம்மா தான் உருவாக்கி கொடுத்துருக்கா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். நிச்சயமா எல்லாருக்குமே வந்து தாய் அப்படிங்கிறவர் தான் நம்மளுக்கு உலகத்தை அறிமுகப்படுத்துவா. அந்த வகையில இசையையும் அவா மூலமாவே, அம்மா மூலமாவே வந்து அறிமுகப்படுத்தி வச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய கலைஞரா மிளறதுக்கு அவ அம்மா நிச்சயமா ஒரு காரணமா இருந்திருக்கா. அண்ட் அவருடைய பெரிய பெரிய குருக்கள் யாரும் ஒரு சின்ன யார்கிட்டயோ கத்துக்கல, அவர் எல்லா கத்துண்ட எல்லா மியூசிஷியன்ஸுமே ரொம்ப பெரிய மகா வித்வான்கள். கேசவகோபாலன் சார், தஞ்சாவூர் சங்கரையர் சார், அந்த மாதிரி ரொம்ப பெரிய வித்வான்கள்ட்ட எல்லாம் இசைய படிச்சுட்டு இன்னைக்கு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இல்லாமல் உலகளாவிய வகையில பல கண்ட்ரீஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இவருக்கு இருக்கிற மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பாரம்பரியம் பிளஸ் இன்னைக்கியான புதுமையான டெக்னாலஜி இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அவர் இந்த அளவுல வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கறத வந்து ஒரு முக்கியமா வந்து ஒரு பறைசாற்றியவர் இவர்னு கூட சொல்லலாம். இவருடைய அந்த ஸ்கைப் கிளாஸஸ் வந்து ரொம்ப பேர் போனது அந்த காலத்திலேயே, வந்து இவர் எடுக்க ஆரம்பிச்ச காலத்திலேயே. இது மூலமா மட்டும்தான் நிச்சயமா சங்கீதம் பல இடத்துக்கு ரொம்ப ஈஸியா டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவருடைய அகாடமியோடைய பேரே வந்து சிஷ்ய குலம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. நம்ம சொல்றதெல்லாம் சாதாரணமா குரு குலம் அப்படிங்கிற வார்த்தையை தான் கேட்டிருப்போம், பட் இவருடைய அந்த அகாடமி வந்து சிஷ்ய குலம் அப்படிங்கிற அகாடமி. ஏன் அப்படின்னா அதுக்கும் அவரே ஒரு காரணம் சொல்லியிருந்தார். ஏன்னா சிஷ்யா வந்து இவ்வளோ பெரிய சங்கீதத்தை குருவினுடைய வாயிலேந்து வரக்கூடிய அந்த சங்கீதத்தை ஏதோ ஒரு வகையில வந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறா. அதனால இந்த சிஷ்ய குலம் தான் நிறைய இடத்துக்கு போய் சேர போறது, இவா தான் என்னுடைய இசைய கொண்டு போறா குருவா ஏத்துண்டு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தா. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அந்த ரெக்கார்டர்லயோ ஏதோ ஒரு மூலமா வந்து அந்த இசைய எடுத்துண்டு டெய்லி காத்தால அவர் போஸ்ட் பண்ணிட்டு வரா மியூசிக் சம்பந்தமான விஷயங்களை. அது மூலமா அன்னைக்கு காலையில வந்து ஒரு சுகமான ஒரு இசை அனுபவத்தோட வந்து அது ஆரம்பிக்கிறது. அவர் எப்பவுமே சொல்வார் சங்கீதத்தை வந்து உபாசனை பண்ணணும் அப்படின்னு. அவர் தினந்தனம் பண்ணிட்டு இருக்கார். நிச்சயமா அந்த இறைவன் வந்து அவருக்கு பரிபூர்ணமா அத்தனையும் கொடுத்திருக்கார். அவர் மூலமா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அவ்வளோ பேருக்கும் இசைய வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கார். பெருமதிப்பிற்குரிய திரு நெய்வேலி சந்தான கோபாலன் சார் இன்னைக்கு செஷனுக்கு வந்தது மிக்க மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு அவர் நடத்த போற டாபிக் மனோதர்ம மார்க்க மர்மங்கள். இந்த இந்த பேரே வந்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு வந்து சொல்றது. மனோதர்மத்தை எப்படி அறிஞ்சுக்கிறது அப்படின்னு இவரை விட ரொம்ப லகுவா வந்து யாராலையும் சொல்லி கொடுக்க முடியாது. பெரிய வீணா ஆர்டிஸ்ட், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட சேர்த்து சொல்லக்கூடியவர். அவருடைய ஒவ்வொரு கச்சேரியிலையும் பார்த்தா அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற வயலின், மிருதங்கம், இந்த மாதிரியான ஆர்டிஸ்டினுடைய நுணுக்கங்களை அறிஞ்சு இமீடியட்டா அவரை பாராட்டக்கூடியவர் அந்த மேடையிலேயே. அப்போ புரிஞ்சிக்காத முடியாதவா கூட எழுத்தாப்புல உட்கார்ந்துட்டு இருக்கிறவா கூட ஓ இந்த இடத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து ஈஸியா புரிஞ்சுக்கும் வகையில அவ்வளோ அழகா அந்த கான்சர்ட்ல இருந்தே அந்த கொண்டு வருவார் அந்த அவ்வளோ விஷயங்களை. அந்த அளவுல எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர், மனிதாபிமானம் மிக்கவர், மக்களை ரொம்ப ஈஸியா கவரக்கூடிய வகையில நடத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர். இப்படி எவ்வளவோ சொல்லிண்டே போலாம். ஸோ அந்த வகையில சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், பெரும் பாக்கியம் எங்களுக்கு இன்னைக்கு நீங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ சோ மச். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்தியாவிலிருந்து
ராமனுடைய பெயரை தாங்கிய ராமாபுரத்தில் நான் வசித்து வருகிறேன். எங்கள் வீட்டு தோட்டத்திலே குயில்கள் எப்பொழுதும் இசை பாடிக்கொண்டிருக்கின்றன. அந்த குயிலுக்கு சமமாக ஒரு இனிமையான ஒரு தமிழிலே ஒரு அறிமுக உரை நிகழ்த்திய டாக்டர் சாரதா அவர்கள். பொதுவாக நான் புகழ்ச்சி என்னால் கேட்டுக்கவே முடியாது, ஆனால் அவங்களுடைய தமிழில் நான் தோய்ந்து அந்த அன்பு இதயத்திலே நான் என்னை மறந்து சற்று தெளித்திருந்தேன். பிரிட்ஜ் அகாடமி பேருக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி உலகளாவிய அனைத்து ஆசிரிய பெருமக்களையும் எங்களை போன்றவர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு அன்பு பாலமாக அமைந்திருப்பது நாம் அனைவரும் மொத்த மகிழ்ச்சியுடன் நோக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்று தலைப்புக்கு வருகிறேன். மனோதர்ம மார்க்க மர்மங்கள். தியாகராஜ சுவாமி அந்த கீர்த்தனத்தில் சொல்றார், எனக்கு பெரியவர்களுடைய அந்த மனோநிலை, அந்த உயர்ந்த மனோநிலையை எனக்கு ஏன் கொடுக்கவில்லைங்கிற மாதிரி கேட்கிறார். எந்துக்கும் பெத்தல புத்தி எது அதுல சொல்லும்போது, வேத சாஸ்திரத்தை கற்றுக்கொண்டு விட்டேன், வேதத்தின் அந்தமான உபனிஷத் மர்மங்களை தெரிந்து கொண்டு விட்டேன். கடைசியில தான் ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அவர் சொன்ன அந்த மர்மம்ங்கிற வார்த்தைய சங்கீதத்துக்கு தான் வைக்கிறார், நாத வித்யா மர்மமும் தெளிசுங்கிறார். இந்த மர்மமுங்கிற வேர்டு பாருங்க, மர்மம் அப்படின்னா நம்ம தமிழ்ல மர்ம கதைன்னு நினைச்சுட்டு இருக்கோம், சீக்ரெட்டை தான் அப்படி சொல்றோம். ஆனா சங்கீதம்ங்கிற கலை ரொம்ப சூக்மமான ஒரு வித்தை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். அதை தான் நான் இன்னைக்கு தலைப்பா கொடுத்துருக்கேன், நாத வித்யா மர்மம் அப்படிங்கிறது தான் மனோதர்ம மார்க்க மர்மங்கள் அப்படின்னு கொடுத்தேன். சீக்ரெட்ஸ் ஆஃப் மனோதர்ம மார்க்கம். அப்போ மனோ தர்மம் மார்க்கம் அப்படி பார்க்கும்போது, இந்த மனம் வந்து எப்பொழுதும் ஒரு ஒரு வெரைட்டிஸ், அதை வந்து அதோட ருச்சியில திளைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுது. நம்ம எல்லாருக்குமே எல்லாத்துலேயும் வெரைட்டி பண்ணிருக்கு. அதுக்கு வசதியா இறைவன் நமக்கு எல்லாம் என்ன பண்ணியிருக்கார், ஒரு சாப்பாடுன்னு எடுத்துட்டா ஒரு அறுசுவை உணவுங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் எடுத்துட்டா ஏழு விதமான கலர்கள், அந்த அவ்வளவுதான் அவர் கொடுத்தார், ஆறு சுவை கொடுத்துட்டார். ஆனா இன்னைக்கு பார்த்தேன்னா குக்கிங் ரெசிபி பார்த்தா யூடியூப்ல ஃபிளட்டடா அப்படியே போயிட்டே இருக்கு, இன்னும் இப்படி எல்லாம் பண்ண முடியுமா? ஆனா பேசிக்கலி ஆறு சுவை தான். அந்த மாதிரி பெயிண்டிங் எடுத்துட்டா ஏழே கலர், அதை பல விதமா கம்பைன் பண்ணும்போது பெரிய உயர்ந்த படைப்புகளை எல்லாரும் சித்திரக்காரர்களால் படைக்க முடிகிறது. அதே போல நம்முடைய இசையும் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி எந்த மொழியை கத்துக்கிறதா இருந்தாலும் அதுக்கு ஆல்பபெட்ஸ்ங்கிற, இப்போ எப்படின்னா ஒரு மொழியை கத்துக்கணும்னா அந்த மொழியில ஊறினவா, இப்ப தெலுங்கு கத்துக்கணும்னா கோதாவரி ஆற்றங்கரையில் இருக்கிறவங்கள்ட்ட கத்துக்கணும்னு சொல்லுவாங்க, அவ்வளவு பியூரா இருக்குமா அந்த தெலுங்கு. அதே மாதிரி சங்கீதம் கத்துக்கணும்னா சங்கீதத்துக்கு நல்லா ஊறி தழைச்சவங்கள்ட்ட இதுதான் விஷயம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாதகம் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளும் அந்த கலையை கைவந்த கலையாக பண்ணிக்கலாம். இதுதான் அதோட ரகசியம். லேர்ன் ஃப்ரம் ஏ நேட்டிவ் ஸ்பீக்கர் அப்படின்வாங்க. அதே மாதிரி நல்ல ஞானமும் அனுபவமும் கூடிய சங்கீத வித்வான்கள்ட்ட நம்ம இந்த வித்தியை கற்றுக்கணும். இன்னொரு பெருமை என்னன்னா, தியாகராஜ சுவாமிகள், தீக்ஷிதர் மற்றும் தமிழ் மூவர் எல்லோரும் கையாண்ட, தேவார மூவர் இவர்கள்லாம் கையாண்ட கலையை இறைவனிடம் பேசுவதற்காக இந்த மொழியை கையாண்டார்கள், அந்த கலையை நாமும் கையாளுகிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமை நமக்கெல்லாம் இருக்கு. ஏன்னா இந்த கர்நாடக இசையோட பெருமை என்னன்னா, ஒரு இறைவனுடன் உரையாடக்கூடிய மொழி வந்து ஒரு கனம் வாய்ந்ததாகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் லகுவாகவும் இருக்க வேண்டும். இது வந்து வெறும் லைட் மியூசிக் மட்டும் கிடையாது. லைட் மியூசிக்ல கனமான சங்கீதம், வெயிட்டி மியூசிக் ஆஸ்பெக்ட்ஸ் கம்மியா இருக்கும். ஆனா நம்முடைய சங்கீதத்துல கனம், நயம், தேசியம்னு மூணையும் வச்சிருக்காங்க. இந்த தேசியம்ங்கிறது என்னன்னா ஒரு ஃபோக்கிஷா கூட கொடுக்கலாம், எதுக்கு போனாலும் இது இடம் கொடுக்கும்.
அப்படிப்பட்ட விஷயங்கள்ல சில விஷயங்களை முக்கியமான கூறுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள என்று வந்திருக்கிறேன். என்னுடைய சந்தோஷம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரம் நல்லா வளர்ந்து பழம் பழுத்து எல்லாரும் சாப்பிடணும்னா வேர்ல ஜலம் விடணும். அந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு நாம் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் அது எவ்வளவோ பேருக்கு போய் சேருங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தில் நான் இப்போ இருக்கேன். இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ மனோதர்மம் அப்படி எடுத்துட்டாக்க, ஒரு தர்மமான ஒரு மார்க்கத்தில் போகணுங்கிறது தான் அந்த வார்த்தையே சொல்றது. இதில் எப்படின்னா, கிரியேட்டிவிட்டின்னு வரும்போது என் மனசு எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் என்னுடைய ஸ்வரங்கள் போய் நிற்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அது இழுக்கிற இழுப்புக்கு நம்ம போகணுமா, நம்ம இழுக்கிற இழுப்புக்கு அது வரணுமானா, ரெண்டும் தான். அதுதான் மனோதர்மம். அப்படி வரும்போது இந்த அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்கணும். திருக்குறளில் அரங்கின்றி வட்டாடுதல்னு ஒன்று வரும். அதாவது விஷயம் தெரியாதவன் மேடை ஏறி பேசக்கூடாதுன்னு வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லுவார். ஏன்னா அவன்கிட்ட விஷயமே இல்லை. அது எப்படி இருக்குன்னா, ஒரு செஸ் விளையாடணும்னா செஸ் போர்டு வேணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம மனோதர்ம சங்கீதத்துல தொலைக்கிறதுக்கு, நம்மளை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் இருக்கு, என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம எந்த விதமான கஷ்டமும் பட வேண்டாம். எங்கேயோ போய் ஒரு மண்ணை தோண்டி உள்ள போய் ஏதோ ஒரு பொக்கிஷம் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா நம்ம பார்க்கவே வேண்டாம். ஆல்ரெடி எல்லாம் கொடுத்து வச்சிருக்கா அப்படிங்கிற முதல்ல தீர்மானம் பண்ணும். எல்லாமே அதை ரீடிஸ்கவரிங் தான் இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் மனோதர்மத்துக்கு பேசிஸ். ஸோ இப்போ நம்ம கேட்கலாம், எல்லாருமே பண்ணினதே நாம் பண்ணுறதுல என்ன சார் இருக்கு அப்படின்னா, அங்கே தான் இருக்கு பியூட்டி. என்னென்னா, பழமையே ஒவ்வொருவரிடம் அவர் மூலம் வரும்பொழுது அது புதுமையான ஒரு மோஸ்டரிலே புதுமை அச்சு பெற்று வருகிறது. அதான் ஒரு மியூசிக். நம்ம கர்நாடக சங்கீதம் ஒரே கீர்த்தனத்தை ஒரு 10 பேர் பாடும்போது 10 விதமான மனம் ஃப்ளேவர் அதெல்லாம் ரசிக்கணும். இதுக்கெல்லாம் பேசிஸ் என்னன்னா லிசனிங். ஸோ கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணன்னா எதை கேட்கணும், கேட்டதுன்னா பகவானை கேட்கறது இல்லை. சங்கீதத்தில் கேட்கணும், நிறையா காதால் கேட்கணும், வாயால் கேட்கப்படாது. காதால் கேட்க கேட்க அந்த இசையை நமக்கு நிறையா அள்ளி கொடுக்கும். கேட்பதில் என்ன ரகசியம்னா, நமக்கு புரிஞ்சும் இருக்கும் புரியாமலும் இருக்கும். புரியலையே அப்படிங்கிறதுனால நான் கேட்க மாட்டேன்னு சொல்லாமல், இது பெரிய விஷயம் போல இருக்கு, இப்போ புரியல அப்புறம் புரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் உணர்வோட நம்ம கேட்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். தினமும் நல்ல சங்கீதத்தை கேட்பதற்கு உள்ள வழிவகைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் மனோதர்மத்துக்கு ஆதாரம். நல்லது. இப்போ முக்கியமா வர்ணங்களை பத்தி முதல்ல பேசுறேன். இப்போ வீணை குப்பையர் வர்ணம் இருக்கு, பூச்சி சீனிவாசியங்கார் வர்ணம் இருக்கு. பூச்சி சீனிவாசியங்கார் வர்ணம் எடுத்துன்னா நின்னு கோரி தெரியும். என்ன ஒரு நமக்கு பெருமை என்ன, பூச்சி சீனிவாசியங்கார் நாள் கணக்காக மாதக்கணக்காக வருஷக்கணக்காக அந்த மோகனத்தை பாடி அதோட எசன்ஸாக புழிஞ்சு ஒரு வர்ணம் கொடுத்துருக்கார். அப்போது அதில் எவ்வளோ மோகனம் உள்ளே இருக்கும், தொக்கி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மேலாக மேலெழுந்த வாரியாக பார்ப்பது என்னென்னா, அதோட ஒரு ஸ்கெலிட்டன் ரூபந்தான். அதோட முழுமையான அழகை தெரிஞ்சுக்கணுன்னாக்க இன்னும் ஆழமாக போகணும். இப்போது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காந்தாரத்தில் ஆரம்பிச்சா இந்த மோகன ராகத்துக்கு ஒரு கம்பீரம் கிடைக்கிறது. சரி, அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த தியரி புக்ஸ்லயும் கொடுத்துருப்பா. இதுக்கு பண் காந்தாரம்னு பழைய பெயர். தேவாரத்துல ஒரு முக்கியமான ஒரு குழந்தை பா சுந்தரேசனார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்லியிருக்க, மோகனத்திலேயும் தான் எல்லா ராகமும் வந்திருக்கு. இந்தளம் அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு, அதுதான் நம்ம ஹிந்தோளம்ங்கிறவர். அது ஆராய்ச்சி அப்புறம் பண்ணலாம். விஷயம் என்னன்னா, காந்தாரத்தில் நம்ம ஆரம்பிச்சா மோகனம் நல்லா இருக்கும். மோகன
அந்த காந்தாரத்துலதான் அந்த கமகங்களை விசேஷமா அசைச்சு அந்த ராகத்துக்குள்ள நம்ம போடுறோம் இல்லையா. இப்படி ஒரு ராகத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வீட்டுக்குள்ள கொல்ல பக்கம் வழியா நுழையக்கூடாது, வாசல் வழியா தான் நுழையணும். என்ட்ரன்ஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதான் கிரகம். அப்போ அப்படி வரும்போது இந்த மோகனத்துல கரி கரி சரி கஹக ப கத சரி கஹக கத ப கரி கஹக சத ப கரி சன்முத்த அப்படிங்கிறார். ஒரு காந்தாரத்திலேயே ஒரு ஆதி தாளத்தை நாளா பிரிச்சுக்கிறார். கரி கரி சரி கஹக ப கத சரி கஹக கத ப கரி கஹக சத ப கரி சன்முத்த அப்படிங்கிறார். ஸோ அவர் எப்படி கற்பனா சுரங்களை பாடணும் அமைச்சுக்கணுங்கிறத அந்த வர்ண மூலம் ஒவ்வொரு கம்போசரும் நமக்கு சொல்லியிருக்கா. இதுதான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படியே நிறைய கற்றுக்க கற்றுக்க நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, வர்ணம்ங்கிறது மஸ்ட்னு சொல்லிட்டு ஏன் மஸ்ட்டு, அதை கற்றுனதுனால என்ன பலன் அடைஞ்சோம் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி நினைவு உறுத்திக்க வேண்டியிருக்கு. பொதுவாக என்ன பண்ணணும்னா, ஒரு வர்ணம் பாடி முடித்தோன்னு சுரம் பாடுறது, கற்பனா சுரம் பாடுறோம் இல்லையா, அது இந்த வர்ணத்துல எப்படி இருக்கோ அந்த மாதிரியே பாட போகணும். நம்ம புதுசா ஆரம்பிக்கப்படுது. இது முக்கியமான பாயிண்ட். நான் முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொல்றத இப்படி சொல்றேன், முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, மனோதர்ம ஸ்வரம் ஸ்வர கல்பனா பாடும்பொழுது எந்த கீர்த்தனமா இருந்தாலும் வர்ணமா இருந்தாலும் அந்த கம்போசர் எப்படி போயிருக்காரோ அதே ரூட்லேயே பாடணும். தனியா நமக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸே வேண்டாம். இப்போ சன்னுத்த ஸ்ரீ அதுக்குன்னு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுக்கப்படாது முதல்ல. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், இப்போ நம்ம அஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப மனோதர்மம் வந்து ரொம்ப சிரமப்பட்டது, எஸ்பெஷலி ஸ்வர கல்பனா. ஆந்திராவில் ஸ்வர கல்பனான்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் கல்பனா ஸ்வரம் சொல்லுவோம், ரெண்டு மூணு தான். அந்த இதுக்கு நான் ஒரு என்ன பண்ணினேன், வாதாபி கணபதியம் அதை எடுத்துட்டேன். பகரி சரி வாதாபி கணபதியம் சரி பகரி வா. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, ததி கணதும் தா, அது எப்பயுமே ரொம்ப கேட்சி ஞாபகம் வச்சுக்கோ, ததி கணதும் தா அப்படின்னு ஒரு க்ரிப் இருக்கு. இப்போ சரி கப ரி கப நி பனி சனி பப கரி வாங்கினாக்க நல்லா இருக்காது, தகதிமி தகதிமி அழகாக தான் இருக்குன்னா கூட பிடிப்பு இருக்காது. அந்த கடைசியில் வந்து லேண்டிங் பண்ணுறதுக்கு அஞ்சு ரொம்ப கண்டம், ததிங்கிணக்கும் பா ததிங்கிணக்கும் பா, அதுக்கு வந்து ரொம்ப க்ரிப் இருக்கு ஸ்வரம் பாடுறதுல. நான் என்ன பண்ணினேன், இந்த அஞ்சு ஸ்வரத்தில் உன்னால் என்னென்ன காம்பினேஷன்லாம் முடியுமோ பாடி காட்டினேன். எழுதிடுவான்னு ஃபர்ஸ்ட் எழுது, ஏன்னா பாடுறதுல வந்து சில சுரங்கள்லாம் தப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, முதல்ல எழுதி போனேன். அப்புறம் பாட சொன்னேன், ஒரு 50 ஃப்ரேஸ் எழுதினாங்க, அதில் ஒரு 40 ஃப்ரேஸ் சரியாக பாடிட்டாங்க, இன்னொரு 10 ஃப்ரேஸ்க்கு என்னுடைய ஹெல்ப் பண்ணுறது. ஹரி பகரி வரி பகரி வகரி நெறி வெறி பகரி வக பரி வெறி பகரி வரி கரி வரி நி பரி வரி பகரி வரி பசனி வசனி பரி வ நீ கப ரி கவான்னு சொல்லிட்டேன். ரூல் பிரகாரம் தப்பு, ஆனால் அந்த சமயத்தில் டக்குன்னு பாடிடணும். சில இடத்துலலாம் ரொம்ப ரூல் பேசிட்டு போய் இப்படி தான் வந்துருதுன்னா அப்படி, அது ஒரு முக்கியமான விஷயம் மனோதர்மத்தில். அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்ல மாட்டேன், அப்படி பாடிட்டே வரும்போது ஒன்று ஒன்று ரெண்டு அப்படி விழும், அப்படி பாடிடணும். ஸோ இட் இஸ் பெட்டர் டு ரைட். இந்த மாதிரி அஞ்சு ஸ்வரங்களை நிறைய எழுதிட்டு அதை ஸ்லோவாக பாடி பார்க்கணும். பகரி சரி வ கனி பகரி வ சனி பகரி வ திரி பகரி வ எவ்வளோ வரைக்கும் கரி நீ பரி வ பகரி நீ வ பகரி நீ வ. அப்புறம் கம்பைன் பண்ணி சொல்லணும், கரி சனி பவ மூணு தரம் சொல்லி வாதாபி சொல்லும், கரி சனி பகரி சனி பகரி சனி பவ. அதில் வந்து ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் கிடச்சிடணும்.
தத்திங்கிழத்தும் 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 தா. இப்போ லேட்டஸ்டா கச்சேரிகள்லாம் ரொம்ப இன்ட்ரிகேட் கோர்வைகள்லாம் கையாளுறோம், நாங்களே கையாளுறோம், எல்லாரும் பண்றோம். ஏன்னா அந்த லயம் வளர்ந்துட்டே போக போக நம்ம மேட்ச் பண்ணிட்டு போகணும் இருக்கு ஒரு பக்கம். ஆனா தத்திங்கிழத்தும் 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 வச்சுட்டே நீங்க சந்தோஷமா கண்பா சுரம் பாடணும். பெரிய மகுடங்கள்லாம் வைக்கணும் அவசியம் இல்லை. ஆனா அதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எந்த பாட்டுக்கு எந்த ராகத்துல நான் சுரம் பாடினாலும் இந்த மூணு ததிகளத்தோம நான் கரெக்டா வைப்பேன் அப்படிங்கிற அஷூரன்ஸ் உங்களுக்கே நீங்க கொடுத்துக்கிற அளவுக்கு நீங்க உழைக்கணும். இதுதான் விஷயம். மனசூல பக்கல நல்லபடியில மன் கரி சனி த மனசூல கரி சனி தனி ரி சனி தனி மனசூல அப்படின்னா அங்க வந்து எப்படி கரி சனி தி சனி தனி ச மனசு எங்க வரும்? முசல் சாப்புக்கு 14 தக்க தீமி தக்க தக்க தீமி தக்க தீமி எல்லாருக்கும் தெரியும். 6 4 4 தக்கிட்ட மனசுன தக்கிட்ட தள்ளி ஆரம்பிக்கிறது. அப்ப எவ்வளவுச்சு? 14 3 17. சோ 2 தள்ளி ஆரம்பிச்சா வந்துடும். ஒழுங்கா கரெக்டான இடத்துல ஆரம்பிச்சா அது இடத்துக்கு வந்து ஆகணும். அதுதான் கணக்கோட அழகு. இப்ப நான் அப்படி கொஞ்சம் ஃப்ரீயா பேசிட்டே போறேன். நடுவில் நீங்க கடைசியில கேள்விகள்லாம் கேட்கலாம், குறிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நான் ஹெல்ப் பண்றேன். ஸோ நான் பேசுறது எல்லாமே எப்படின்னா, ஏன்னா பலவிதமான பலதரப்பட்ட லெவல்ல இருக்கிறவா கூட வந்திருக்கலாம், பட் டீச்சர்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் எல்லா விஷயம் தெரியுங்கிறதுனால நான் அப்படி பேசுறேன். அதை அசியூம் பண்ணிட்டு அந்த மாதிரி நீங்க வர்ணங்கள் எடுத்துனோம்னா, இப்போ அசாவேரி அசாவேரிங்கிற ராகம் இப்போ அதுல அசாவேரின்னு எடுத்துக்கூட. அப்படி இருக்கு. இந்த வீணையில ஒரு மகத்துவம் இருக்கு. என்னன்னாக்கா, சங்கீதத்தை காதால கேட்கறது மட்டும் இல்ல, கண்ணாலே பார்க்கலாம். அப்படின்னா பஞ்சமத்துல உங்க வாய்ஸ வச்சுட்டு எவ்வளவு அழகா பார்க்க முடியாது பாருங்க. அதுக்குதான் எப்பயுமே நான் வீணையை நான் இல்லை, இது பழைய சிஸ்டம். அது வைணிக்க காயகன்னு சொல்லுவாங்க. வீணை வந்து வாய்ப்பாட்டு தெரிஞ்சவங்க எல்லாருமே ஒரு 6 மாத காலமாவது வீணை கற்றுக்கணும். அது மனோதர்ம மார்க்கம் மட்டும் இல்லை, மும்மூர்த்திகளோட சங்கீதத்தோட மேன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு அது பிரயோஜனப்படும். இப்போ பட்டணம் சுப்பிரமணியர் ஒரு வர்ணம் பண்ணியிருக்கார், சில பேருக்கு பாடம் இருக்கும். சரி சரி அப்படி முடிச்சிருக்கார். ஒரு இடத்துல பதம பமகரி சரி சரி பதரி சரி நீங்க பாருங்க, அதுல ஒரு சேலஞ்ச் இருக்கு பாருங்க. தக்க திமி தக்க திமின்னு போயிருக்காரு. பதம பதம பமகரி சரி நீ சரி பதரி சரி நீ பத பமகரி சரி மனசே அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு இடத்துல சா சா சரி சரி நீ ச பத பம பனித பதம பமகரி சரி பதம பத சரி 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 நீ ச பதமகரி சரி எப்படி தாண்டுறாரு பாருங்க. தாட்டு வரிசையெல்லாம் அவர் எங்க யூஸ் பண்றாரு, எப்படி இறங்கி வர போறார்? ஏன்னா 8 சுரந்தா இருக்கு, மேல் சால நிக்கிறாருன்னு பார்த்தா ச பதமகரி சரி. அது ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு, நமக்கு ஒரு பெரிய கைடன்ஸ். பட்னம் சுப்பிரமணியர் எப்படி சுரம் பாடியிருப்பாருன்னு புஸ்தகத்துல படிச்சா போறாரு, அவருடைய வர்ணங்களை பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம வி ஹாவ் டு பிகம் ஃப்ரெண்ட்லி வித் த கம்போசர்ஸ் த்ரூ தேர் கம்போசிஷன்ஸ். அவளுடைய காம்போசிஷனை நம்ம ஸ்டடி பண்ண 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 நம்ம அவள் கிட்டக்க போகிறோம்.
ஒரு தியாகராஜ சுவாமியே சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ நினைக்கும் தெய்வ வடிவை எடுத்துக்கொள்ளலாம், இசையின் மூலம் அது சாத்தியம்ங்கிறார். நம்ம தியாகராஜ சுவாமியுடைய பக்கத்திலேயே போகலாம். இன்னொரு காஞ்சி பெரியவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்க, தியாகராஜ சுவாமி வீட்டுக்கு பக்கத்திலே கூட ஒருத்தர் வசிச்சிருக்கலாம், ஆனால் அவருடைய பெருமை தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவருடைய கீர்த்தனையை பாடுற எல்லாருக்குமே அவருடைய பெருமை தெரியுங்கிறார். ஏன்னா அதில் அவருடைய சங்கீத ஜீனியஸும் இருக்கு, அவருடைய மனசுல என்ன விஷயங்கள் இருக்கு, எல்லா கருத்துக்களும் அதில் வந்துடுது. ஸோ நம்மளாம் அவருக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒவ்வொரு காம்போசிஷனையும். ஸோ கர்நாடக சங்கீதத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு யாராவது சொன்னால், இட்ஸ் ஆல் அபவுட் கம்போசர். அந்த கம்போசர்ஸ் கொடுத்துருக்க எசன்ஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த எசன்ஸை நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிட்ற மாதிரி, ஜலம் விட்டு சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி தான் மனோதர்ம மார்க்கம். இந்த அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வர்ணங்களை பிடிச்சிக்கோங்க. அதில் வந்து இப்போ நீங்கள் சில வர்ணங்கள்லாம் பார்த்துட்டேன்னா, பேகடா எடுத்துட்டேன்னா, அந்த மூணாவது சொல்றது பாருங்க, எப்படி பின்னிருக்கார் பாருங்க, பின்னிட்டார் அப்படிங்கிறாள் அந்த மாதிரி இதில் பின்னிருக்கார். இனிமே அந்த மாதிரி போடவே முடியாதுன்னு இன்னைக்கு இப்ப சங்கீத விடுவாங்கலாம் பெருமையா பேசிக்கிறான். எவ்வளவுதான் சுரம் பாடினாலும் அப்படி. அதுக்கெல்லாம் பேர் என்ன, வர்ணத்துல அந்த போர்ஷனுக்கு பேர் என்ன, சிட்ட ஸ்வரம்னு பேரு. அதே மாதிரி கீர்த்தனத்துல நிறைய வருது இல்லையா, அதுக்கும் பேரு சிட்டஸ்வரம் பேரு. கரெக்ட், சிட்டஸ்வரம். அது பேர் சிட்டை ஸ்வரம்னு சொல்றா, சிட்டஸ்வரம் தான் கரெக்ட். சிட்ட இப்ப வந்து நாட்டை ராகம்னு தமிழ்நாட்டில் சொல்றோம், அது நாட்டை ராகம் தான் அது, அதோட ஆரிஜின் பார்த்தோம்னா அந்த மாதிரி சில சிட்டஸ்வரம். அப்ப சிட்டஸ்வரத்துல நீங்க கீர்த்தனத்துல இருக்க சிட்டஸ்வரமா இருக்கட்டும், வர்ணத்துல இருக்க சிட்டஸ்வரமா இருக்கட்டும், ஒரு கம்போசர் வந்து பல்லவி அனுபல்லவி முக்தாய சுரத்துல ஒரு அளவுக்கு பில்டப் பண்ணியிருப்பார். அப்புறம் அந்த சரணத்தை கொடுத்துட்டு ஒரு நாலு சுவரம் அஞ்சு சுவரம் பாடுற பாருங்க, அதுலதான் வந்து ஒரு கற்பனாசுரத்தோட கரு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ எங்க விஷயம் இருக்குன்னு நம்ம அதை புரிஞ்சுட்டோம்னா நமக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும், மற்றவாளுக்கு சொல்றதுக்கும் நம்ம ஆத்தென்டிக்கா சொல்லலாங்கிறது இதோட ரகசியம். இப்ப வந்து ஒரு சிட்டஸ்வரம் எடுத்துட்டோம்னா நிரவதி சுகதா இருக்கு. இதுல வந்து கம்போசரே போட்ட சிட்டஸ்வரம் இருக்கும், அப்புறம் பின்னாடி வந்தவா ஒரு சிட்டஸ்வரம் போட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணியிருப்பா. கம்போசரே போட்ட சிட்டஸ்வரம்னா இப்போ மரி வேறே இருக்கு, ஃபுல்லா சாகித்யம் இருக்கு இல்லையா. இதுல வந்து ஒரு சின்ன ஒரு லய வேலைப்பாடு சொல்றேன் பாருங்க. ஒரு சிட்டஸ்வரத்தை ஒரு நாளைக்கு நான் பாடும்போது இப்படி பாடினேன், பாகமு பாகமோ மதிலோ தலஜி கோரிமு அதுக்கு ஒரு கிளாஸே விழுந்தது. ஏன்னா இது நான் ஏதாவது புதுசாக பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்பீடையும் ரெண்டாவது ஸ்பீடும் எடுத்தேன்னா ஒவ்வொரு பிட்டையும் அந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்பீட் செகண்ட் ஸ்பீடில் பாடினேன். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறது அது, அதான் அதோட ரகசியம். இதுதான் வந்து நம்ம ஒரு ஒரு கீர்த்தனத்தை கற்றுன்ட்டா அதை என்ன பண்ணணும்னா அழகு பார்க்கணும். அழகு பார்த்தா தானே நம்ம பாடுறதுல அழகு, ஒரு மனோதர்மமே அழகு பேஸ் தானே இல்லையா. இப்போ இது என்ன இவ்வளோ ஆவர்த்தன கணக்கு, ஒன்றரை ஆவர்த்தன சுவரம் பாடுன்னு ஒரு காம்படிஷன்லயோ இல்லை ஒரு குரு சொல்றாரு சொல்ற, சரி கப கரி சரி கப நி சரி பகப நி சரி கரி கரி க சரி ரி சரி ரி சரி டி சரி ப சரி பகப கரி சரி ச கரி பன்னு பாடி யாருக்கு பிரயோஜனம், புண்ணியமா புருஷார்த்தமானுவா, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அழகு உணர்ச்சியோட பேக்டப் பை சோ மச் ஆஃப் எஸ்தெட்டிக்ஸ் அண்ட் யூனோ அந்த ருச்சியோட பாடணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம கம்ப்ளீட் எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்றோம். அப்ப சிட்டஸ்வரங்கள்ல அவ்வளோ ருச்சி இருக்கு. ச ரிகம நித ச ரிகம நித ச நித மகரி ச ரிகம நித ச நித
நிரவதி சுகதால சரிக மனிதனி மதத மகரி சத சரிக மனித சதனி நித மகரி சத மகரி நித மகரி சரி சனித மனித தச நித சதனி நி மதத தம மரி சரிக மனிதனி மத மக மனித தச நித சரி நரி கம கமனி சனித சத்நித மகரி சரி. அது என்னென்ன அழகெல்லாம் வருது பாருங்க, ஒரே கிறிஸ்டல் டர்ன்ஸா இருக்கு. எங்க என்ன மாத்த போறாரு, திடீர்னு சர்வலகு போறாரு, திடீர்னு கணக்கு போற, அவ்வளவு அழகா வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நாதஸ்வர வித்வான் பண்ணிருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சோபில்ல சப்தஸ்வர, இந்த ஃபேமஸா இருக்கக்கூடிய நல்ல நல்ல சிட்டஸ்வரங்கள்லாம் எடுத்து பாடினா அதெல்லாம் ஒரு தனியா ஒரு ஃபோல்டர்ல எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணணும். எடுத்து ஒன்னொன்னா எடுத்து பார்த்து பார்த்தோம்னா நிறைய கிடைக்கும் நமக்கு. சில ராகங்கள் இருக்கு, இப்போ போகும்போது இந்த ஸ்வரம் வராது, வரும்போது அது உண்டுன்னு இருக்கும். இப்போ முதல் ராகமே மலகரி கீதம் ப்ராக்டிஸ் பண்றோம். சரி ம ப த ச ச க ப ம க ரி ச க வந்து அவரோகணத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இப்போ அதுல என்ன ப்ராப்ளம் வரும், நான் எடுத்த உடனே டைரக்டா மனோதர்ம ஸ்வரம் பாடக்கூடாது. ஏன்னா சரிக ரி உண்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. கீதத்தை எடுத்து பாருங்க, சரி ம க ரி அப்படின்னு உடனே சரி க ரி சாங்கிற புரிந்துதாஸ் சரிமாகரிசான்னு இருந்ததுன்னா சரிகரிசா உண்டுங்கிற இந்த ரூலை நீங்க எல்லாராகத்துக்கும் அப்ளை பண்ணலாம், யாரையுமே கேட்க வேண்டாம். அது ஒரு ஒரு பியூட்டி. இப்போ அதுக்குதான் சஞ்சாரின்னு பேர் வச்சிருக்கேன். நான் இன்னும் ராக ஆலாபனைக்கே வரல. ஸ்வர கல்பனா சரியா இருந்ததுன்னா ராக ஆலாபனை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். சஞ்சாரின்னா என்னன்னா தாளம் இல்லாம ஒரு ராகத்தை அது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு பார்க்கறது. இப்போ மலகரி வச்சுக்கோ, சரி மகரி அப்படி வாத்தியார் சொல்றார், அப்புறம் ஸ்டூடெண்ட் பாடுறார். இந்த வாத்தியார் எப்படி சொல்றார், அவரோட அனுபவத்திலேருந்து சொல்றார். த ப த ம ப மரி ம ம ப அப்படிங்கிறார். ஸ்டூடெண்ட் வந்து க்வெஸ்சன் கேட்கறது இல்லை, மரி ம ம ப, ஏன்னா அதில் கா இருக்கு, வெறும் மாரி இல்லை மகரி த ப த ம ப மரி ம ம ப மரி அப்புறம் மரி ம ம ப அப்படின்னு சொன்னாலும் கா இருக்கு. இப்போ எந்த ஸ்வரங்களுக்குள்ள எது இதெல்லாம் ஒளிஞ்சுட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாத்திய ஞானம் வேணும். இல்லை என்ன யாஜ்ஞவல்கியர் சொல்ற மாதிரி வாத்திய ஞானம்னா நீ வாசிச்சாதான் இல்லை, கவனிக்கணும். அப்புறம் அத மகரின்னு சொல்லலாம், இல்லைன்னா ரீ ரீன்னு சொல்லிட்டா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டியிருக்கு. ரீன்னா ரீ அதான் ரீ நினச்சிருக்க ரீ, அந்த இடத்துல ரீங்கிறது ஒரு ஸ்வரம் மன, அதில் ஒரு குரூப் ஆஃப் நோட்ஸ் இருக்குங்கிறத நம்ம அவளை புரிய வைக்கணும். அதெல்லாம் ஒரு ஃபன் டெஸ்ட் மாதிரி கொடுக்கணும். இப்போ நான் ஒரு ஸ்வரம் பாடுவேன், அதுக்குள்ளே என்னென்ன ஹிடன் நோட்ஸ்லாம் இருக்குன்னு கேட்கணும். மகரி ரீ ம ம ப அப்படின்னா அந்த பதுமநாபால் வரும் இல்லையா. இப்போ ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி தரும்போது சதான்னு சொல்லி தரணுமா, சதா ப, அதுக்கு என்ன பதில்னா நம்ம பாடும்போது நல்லா கமகமாக பாடணும், அவங்க பாடும்போது அது இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. ஆரம்பத்தில் ரொம்ப கமக சொல்லி கொடுத்தோன்னா நம்மளை விட்டே போயிடுவாங்க அவங்க. நம்ம பாடும்போது சுலபமாக பாடி காட்டணும் எல்லா கமகத்தோட பரிபூர்ணமாக, அவங்க பாடும்போது அது ஃப்ளாட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஆரம்பத்தில் விட்டுடணும். அப்போ தான் நம்மளை இமிட்டேட் பண்ணி 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 அவங்க பாடுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போது இந்த சில விஷயங்கள் மனோதர்மத்தில் சாவேரி வர்ணருக்கு எப்படி ஆரம்பிக்கிறாங்க, சரி கரி கரி ஆரோகணம் அவரோகணத்தை மட்டும் வச்சுட்டு ஒரு ராகத்தை தீர்மானம் பண்ணக்கூடாது. இந்துஸ்தானி முறையில் ஒரு பர்ஃபெக்ட் ஆரோகணம் ஆரோகணமே சொல்ல மாட்டாங்க ஒரு ராகத்துக்கு. அவங்க பக்கட் அப்படிங்கிறாங்க, என்னென்னா சஞ்சாரி. ஒரு ராகத்தை பற்றி எனக்கு சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணுறோம்,
சாவேரிங்கிறோம். அது எப்படி சாவேரி ஆக முடியும்? இந்த அம்சங்கள்லாம் இருந்தாலும் சாவேரி. இந்த ஆரோகணத்தை அவரோகணத்தை வச்சு நம்ம குளிர் காயக்கூடாது. நம்ம மனசுக்கு வந்து வெறும் ஆரோகண உணத்தை கொடுத்து அதை சந்தோஷப்படுத்தக்கூடாது. சஞ்சாரிகள் கொடுத்து சந்தோஷப்படுத்தணும். அப்பதான் மனோதர்மத்துக்கு நம்ம ரெடி ஆகணும். அது ஒரு விஷயம். அந்த மாதிரி இப்போ ஒரு ராகத்தை எடுத்துப்போம், காம்போஜி எடுத்துக்கலாம். காம்போஜி நல்ல பெரிய ராகம். அது வந்து தக்கேசி பண்ணுன்னு பேர். தேவார காலங்களில் தக்கேசி பண்ணு ரொம்ப பழமையான ராகம். என்னோட அனுபவத்தில் நான் வீட்டில் காம்போஜி எவ்வளோ அவர்ஸ் பாடியிருப்பேன்னு தெரியாது. ஆனால் நான் நேற்றுக்கு பாடினேன், அது புதுசு மாதிரி இருக்குது. இது உண்மைதான் சொல்கிறேன், இன்னொருத்தவங்க சொன்னது சொல்லலை, என்னோட அனுபவமே அப்படி இருக்குது. அப்போ அவ்வளோ இடம் கொடுக்கக்கூடிய அந்த ராகத்தை எப்படி நம்ம கைவசப்படுத்தணும் அப்படின்னாக்க, வசப்படுத்தணும்னா கீர்த்தனங்களை பார்ப்போம். ஜனகி அது இருக்கு இல்லையா, பாருங்க. அப்படியே சும்மா எசன்ஸ் தான் கொடுத்துருக்காது, அப்படியே அல்வா துண்டு மாதிரி. அப்புறம் நமக்கு என்ன கவலை? அப்படி இருக்கு. ரெண்டு சங்கதி கிடைச்ச உடனே காம்போஜ் உள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு ராகம் வந்துடுது. இந்த இடத்துல முக்கியமா ஒன்று கவனிக்கணும் சார், என்னால காம்ப்ளெக்ஸ் சொஃபிஸ்டிகேட்டட் ஃப்ரேசஸ்லாம் பாட முடியல, நான் ராகம் பாடலாமா அப்படின்னு டெஃபினட்டா பாடலாம். ஆனா நம்மளுடைய மைண்ட்ல, மைண்ட் மேப்பிங்ல என்ன மாதிரி ஃப்ரேசஸ் எல்லாம் நம்ம கிளியரா இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம வாய்ஸ்ல எது பேசும், இது ரெண்டும் ஜட்ஜ்மெண்ட் இல்லாம நம்ம பாடினோம்னா மெனி டைம்ஸ் இட் மே பி எ ஃபெயிலியர். ஒரு அஞ்சு ஃப்ரேஸ் என்ன பாடிட்டுப்போம், ஆறாவது ஃப்ரேஸ் தப்பா பாடிட்டோம்னா முதல்ல பாடின அஞ்சு ஃப்ரேஸும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நம்ம வெள்ளூர் ராம்பத்ர சார் சொல்லுவார், ஒரு கச்சேரியில ரெண்டு மணி நேரம் என்ன பாடிட்டுப்பா, மங்களத்துல லேசா ஒரு அபசனம் வந்ததுன்னா அதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஆரம்பத்திலேயே கடைசி வரைக்கும் நம்மளோட லெவல் தெரிஞ்சு நம்ம கொண்டு போகணும். இன்னொருத்தர் பாடுறாங்களே அப்படிங்கிறத வச்சு நம்ம பண்ணக்கூடாது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பாருங்க, இது எல்லாருக்கும் வரக்கூடியது. இதில் ஒன்றும் சிரமம் கிடையாது. இப்போ இதுக்கு ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு ஃப்ரேஸ் கொடுக்க பாருங்க, கொடுக்குறேன் பாருங்க. அப்படின்னா லால்குடி மாதிரி அந்த மாதிரி இப்ப இருக்கிற பெரியவங்கள்லாம் அப்படியே வாசிப்பாங்க. என்னன்னா பழக்கம் தான். அதுல எவ்வளவுதான் ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருந்தாலும் ஒவ்வொரு ஃப்ரேஸும் அவங்க கண்ணுல தெரியுது. ஸோ மைண்ட் மேப்பிங்கிறாங்க, மனசுல அந்த ஃப்ரேஸோட டீடைல்ஸ் நமக்கு நல்லா வரணும். ஸோ இதுல மெயின்லாம் என்னன்னா வாய்ஸ்ல கொண்டு வரதுக்கு முன்னாடி எதையும் நல்லா புரிஞ்சுட்டு, ஓ இதுதான் விஷயமானு புரிஞ்சுட்டு பாடுறது தான் ரொம்ப முக்கியம். அப்பதான் வாய்ஸ்ல வந்துடும். வாய்ஸ் இஸ் ஆஃப்டர் ஆல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புறேன், எனக்கு இந்த என் வாய்ஸ்ல பேசாது சார், என் வாய்ஸ் கொஞ்சம் திக்கான வாய்ஸ், இன்னொன்று என்னோட வாய்ஸ் ரொம்ப தின்னா இருக்கு இம்ப்ரெசிவா இல்லைன்னா அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். இந்த வாய்ஸுங்கிறது எப்படின்னா ஒரு ராவா பகவான் கொடுக்குறாரே தவிர, உங்களுக்கு என்ன மாதிரி வாய்ஸ் வேணுமோ அதை மைண்டில் சொல்லி சஜஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்கள் வாய்ஸும் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அது ஒரு ப்ராசஸ் இருக்குது மனோதர்மத்தில். இப்படி ஒரு சேலஞ்ச் நீங்களே வச்சுக்கோங்க, காம்போஜி நான் பாடணும், ஒரு பத்து ஃப்ரேஸ் முக்கியமான ஃப்ரேஸ், அதில் ஒரு ராக ஆலாபனை கேட்ட திருப்தி வரணும், வருமானம் வரும். இப்ப நீங்க ரொம்ப பெரிய வித்வாம்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ டி கே பட்டம்மாள் அவங்க வந்து இளமை காலத்துல பாடும்போது அறம்புறம் பேசியிருக்கும், சன்ன பின்னலா சந்திரிகள் போட்டிருப்பாள். வயசான காலத்துல பாடும்போது எசன்ஸா இருக்கும் அந்த வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி. ஆனா அதுல எல்லாம் இருக்கும், அது என்ன மார்க்கணும் முதல்ல பார்க்கணும். நான் இப்ப ராகம் பாடுறத பத்தி பேசிட்டு இருக்கேன். நான்
இங்க என்னன்னு கீர்த்தனம் வந்தது, திருவ திருவடி சரணம். வெறுமனே அப்படி அசைச்சாலே காம்போதி வருதுங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க பெரியவங்க. திருவடி சரணம் என்று நான் நம்பி தந்தேனே அப்படிங்கிறார். தீக்ஷிதர் என்ன சொல்ற? அப்படி போடாங்கிற ஸ்ரீ சுப்ரம் அப்படி ஒரு படிக்கட்டு போட்டு கொடுக்குறார். தியாகராஜ சுவாமி என்ன பண்றார், சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு படிக்கட்டு போடுறார். தீக்ஷிதர் அங்க விட்டார், இவர் அங்க ஆரம்பிச்சுக்கிறார். ஓ ரங்க அப்படிங்கிறார் அவர். எப்படி பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறார் பத்தில. அவர் என்ன பண்ணார், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்ப்போமே என்ன பார்ப்போம். அப்படிங்கிறார் அவர். தீக்ஷிதரையும் தியாகராஜரையும் கொஞ்சம் நினைச்சுக்கோ. ஸோ இவர் இவர் அப்படி சொல்றார். அப்புறம் ஒரு அப்புறமா வந்த ஒரு மைசூர் வாசுதேவாச்சார் ஒரு இயற்கையா ஒண்ணு பண்ணிருக்கு, லம்போதரம் அவர் அப்படியாரு லம்போதரம். அதாவது இந்த ஞான துளிகளை மழை துளிகள்ல சேர்க்கிற மாதிரி ஞான துளிகளை சேர்க்கணும். அதை இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, ஒவ்வொரு பிரேஸா நம்ம குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சுக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். ஓ இந்த பிரேஸ் நம்ம இது வரைக்கும் நோட்டீஸ் பண்ணலையே, இவ்வளோ அழகா அது, சரி இதை உள்ளுக்குள்ள ஸ்டோர் பண்ணிப்போம். அப்பதான் அந்த ராகத்துல வெளிப்படும் லம்போதரம். அப்படி சொல்றார் யார சுவாமி நூறு கீர்த்தனத்துல. ஏ ஸ்ரீ கிருஷ்ண ஏ அப்படிங்க, உடம்பு கொஞ்சம் உடம்பு ரொம்ப அசைக்கலைனாலும் மனசு ஆடணும். அப்படிலாம் இருக்க வேண்டாமா, அது எப்படிலாம் அசைகிறதோ அந்த மாதிரி அப்படி கொண்டு போகணும். அப்புறம் அப்புறம் என்ன பண்ற, ஸ்ரீ சுப்பிரமணியம் அதை எடுத்துக்கலாம் மத்தியம் ரேஞ்சுக்கு. அதுல வந்து கீர்த்தனத்திலே வருது. இங்க ஸ்ரீ சுப்பிரமணிய நம்ம சேவை ராகமா பாடிவிட்டா ரொம்ப ஹை லெவல் ராகம் ஸ்டாண்டர்ட். அப்புறம் பஞ்சமத்துக்கு போனா தேராசம் அப்படி போடுங்கிற. அப்புறம் தெய்வத்துக்கு போனா கேகிய அப்படி போலாம். மர கத அங்க வச்சுக்கலாம். அதை இப்படி மேல் மத்தியமம் வரைக்கும் எல்லாம் பிரயோகம் இருக்கு. இப்ப பாருங்க ஒரு பத்து பேச பாடுறேன் பாருங்க. இதுல ஒரு சின்ன ரகசியம் சொல்றேன் பாருங்க, நீங்க பாடுறது ஒரு மெச்சூர்டா உங்களுக்கே கேட்கணும் மற்றவாளுக்கும் கேட்கணும்னா சில விஷயங்கள்லாம் பண்ணணும். இப்போ இந்த தா இருக்கு பாருங்க, அதுல மிச்சம் மீதி வைக்காதீங்க. சில பேர் என்ன பண்ண அப்படிங்கிறா, அது ஏன் ஒரு நன்ன, அது ரொம்ப முக்கியம். நம்ம கர்நாடக சங்கீதத்துல இந்த மாடுலேஷன் விடவே கூடாது. ரெண்டாவது பிரைஸ் கொடுக்க எவ்வளவு பாருங்க, சின்ன சின்ன பிரைசஸ் வச்சே ராக ராகலாம் போடலாம். குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் பிடிச்சு. இப்போ அந்த கிட்டக்கு போகண்டா, பஞ்சமத்தில் இருக்கோமா. அடுத்த பேசு அதெல்லாம் ஈஸியாக வந்து இந்த பிரேஸ் ஈஸி மாதிரி இருக்கா நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. அது எவ்வளோ அமிர்தம், அது எப்படி வரவழைக்கணும்னா
சில பேர் என்ன பண்ணுவாங்க போயிடலாம் சப்ஜெக்ட்ல அங்கங்க சுரங்கள்ல போய் மாட்டிக்கிறான் லாக் ஆகப்பட நம்ம தலைகீழா நின்னாவது சொல்லி கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஏன்னா இதெல்லாம் ரசபரிதமான பிரேசஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு அப்புறம் அவ காம்போஜி கத்துனேன்னு சொல்றதுக்கு லாய்க்கு இல்லாம போயிடும். மடையில் வாழை முதல் காம்போஜி ஞான சம்பந்த குழந்தை ஏற்றினது மடையில் வாழை பாயமாதர் அதான் ஃபர்ஸ்ட் பாருங்க முதல் தக்கேசி பண்ணல வந்தது மடையில் வாழை முதல் பிரேசே அப்படி இருக்கு அது முக்கியம் இல்லையா. அது மாதிரிலாம் சொல்லி கொடுத்து எப்படியாவது பாட வைக்கணும். இதுல ஒரு ரகசியம் இருக்கு இது டீச்சர்ஸ் டிப்ஸ் அது மனோதர்ம டிப்ஸ் கிடையாது டீச்சர்ஸ் டிப்ஸ். இப்போ பதச நீத வல்ல நிச்சுக்கோ அப்படின்னு பிளைன் நோட் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி செங்கல் வச்சுட்டு அப்புறம் தானே சிமெண்ட் பூசிட்டு அதுக்கப்புறம் டிசம்பர் அடிக்கணும் அது மாதிரி அது பாட சொல்லணும். அப்புறம் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அவ்வளவுதான் மூணு ஸ்டெப்ல அந்த வந்துச்சு எல்லாருக்கும் வரவழைச்சிடும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும் அது எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிற டெக்னிக்கும் தெரிஞ்சுக்கணும் சரி. ஸோ நம்ம ராகத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பிரேஸ் எட்டு பிரேஸ்ல மேல் செஞ்சு வந்தாச்சு. அதுக்கப்புறம் காம்போஜி மேல சட்ஜத்துக்கு மேல எடுத்துன்னு போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டோம்னா அப்புறம் அந்த ராகம் எப்போ உங்களை விடுறதோ அப்பதான் அது வரைக்கும் நம்ம பில்டப் பண்ணலாம். ஏன்னா காம்போஜி சட்ஜத்துக்கு மேல அப்படி விஸ்தாரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. சங்கராபரணத்தை கீழே நிறைய பாடணும் காம்போஜி மேல பாடணும். அப்போ இங்கேருந்து இறங்க முடியுமா சார் மேல ரொம்ப போக வேண்டாம் சார் இப்போ எனக்கு 2 மினிட்ஸ்ல முடிக்கணும் அப்படின்னாக்க முடிக்கலாம். முடிச்சாச்சு மேல போற விவகாரமே இப்ப வேண்டாம். சோ அதனால இப்படி பல லெவல்ல ஒரு ராகத்தை ஒரு 10 லெவல்ல பாட தெரியணும். 1 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல அப்படியே எலாபரேட்டா ஒரு நாள் ஃபுல்லா ஒரு ராகத்தை பாட முடியுங்கிறத நம்மளே கன்வின்ஸ் பண்ணிக்கணும் பாடி பார்க்கணும். சில ராகங்களை காம்போஜி கரகர பிரியா பைரவி சங்கராபரண தோழிகளுக்கெல்லாம் தான் அந்த மரியாதை இருக்கு அந்த மகிமை இருக்கு. நான் சின்னதா ஒரு ராகத்தை எடுத்துட்டு என்ன ரதிபதி பிரியா ரொம்ப நல்லா இருக்கு சார் நான் இன்னைக்கு ஃபுல்லா பாட போறேன்னாக்க வந்ததே தான் வரும். அதை வந்து நீங்க சேலஞ்சாவே சொல்லலாம். வெரஸ் காம்போஜு இதுலாம் அவ்வளோ காம்பினேஷன்ஸ் இருக்கு தட் ஷோ இதெல்லாம் வந்து கனராகம்னு சொல்கிறேன். தஞ்சாவூர் சங்கரையர் சொல்லுவார் நம்ம சங்கீதத்தை இந்த காம்போஜி கல்யாணி தோடி சங்கராபரணம் பைரவிய ஒருத்தன் நன்னா புரிஞ்சுட்டாக்க எந்த ராகத்தை வேணாலும் மணிக்கணக்கில் பாடலாம் அப்படின்வார். அது எவ்வளோ பெரிய விஷயம் அவர் 70-80 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் என்கிட்ட சொன்ன விஷயம் இது. அப்போது இந்த ராகங்களை நம்ம ரொம்ப பொக்கிஷமாக காப்பாற்றணும். இதில் தான் மற்ற ராகங்களோட விஷயங்களும் அது அடங்கியிருக்கு. எப்படி 6 சுவை 7 கலர் 7 சுரங்கள்ங்கிற மாதிரி 5 கனராகங்கள்னு இருக்குது. மற்ற ஏதாவது ராகத்தை இது பக்கத்தில் வைக்கிறாங்களா வைக்கல இல்லையா அப்படியே புரிஞ்சுக்கணும். ஓ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் போல். ஸோ இதை வந்து இதில் இருக்கிற வர்ணங்கள் கீதங்கள் கீர்த்தனங்கள் தில்லானாக்கள் தருக்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பாடம் பண்ணி வச்சுக்கணும். மனோதர்மத்துக்கு கையில் விஷயம் இருந்தால் தான் மனோதர்மம் வரும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுட்டு பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சமாச்சாரம். இப்போ நடுவில் கேள்விக்கு நேரத்துக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஒதுக்கலாமா இல்லை நான் பேசி முடிச்சுட்டுமா பேசி முடிச்சுட்டுமா ஓகே. உங்களுடைய மௌனத்தை நான் சம்மதமாக எடுத்துக்கொள்கிறேன். அந்த மாதிரி இப்போது ஒரு ராகம் வந்து இது வந்து ரொம்ப பர்சனலான விஷயம் இதுதான் ஒரு சீக்ரெட் நான் சொல்லுவேன் நான் தெரிஞ்ச இந்த சீக்ரெட் என்னென்னா ஒரு ராகத்தை அப்படிங்கும்போது சஹானா அப்படிங்கிற ராகத்தோட ரசம் மட்டும்தான் மனசில் வருது ரொம்ப நல்லா இருக்குது ஒத்துக்கிறேன். ஆனால் அதை ஒரு நல்ல ஸ்லோகத்தோடோ இல்லைன்னா விருத்தத்தோடோ இணைத்து பார்க்கும்போது அந்த ராகம்
இன்னும் நமக்கு பிரியமானதாகவும் அதனுடைய பெருமைகள் இன்னும் அதிகமாக நமக்கு புரியக்கூடியதாகவும் ஆகின்றது அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான மனோதர்ம ரகசியம். அப்போ பண் சுமந்த பாடல்கள்ங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு தேவாரமோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கந்தர் அலங்காரமோ இல்லை ஆழ்வார் பாசுரமோ இதோ எடுத்துக்கோங்க. அதில் ஒரு லைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன், இப்போ விஸ்வநாதையர் பாடும்போது சொல்லுவாங்க, மகாராஜன் விஸ்வநாதையர் அவர்கள் பாடும்போது புழுவாய் பிறக்கணுங்கிறதுல என்ன பண்ணுவாரா, இந்த புழுவாய் பிறக்கணும் புண்ணியா அப்படிங்கிறதுலயே அவர் முடிச்சிடுவார், எல்லாத்தையும் பகவானே காட்டிடுவார். அதுக்கப்புறம் கடைசியில் ஏதோ அந்த விருத்தத்தை முடிக்கணுமேங்கிறதுக்காக வேக வேகமாக சொல்லிட்டு போடுவாராம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு பிடிச்ச லைன்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோ, அதில் எல்லா ராகத்தையும் பொருத்தி பாருங்க. இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து டெபிக்டிவ், வெறுமனே ஒரு விஷயத்தை சொல்கிறது அவ்வளோதான். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனைன்னா அதில் பெரிய பாவம் ஒன்றும் இல்லை, அதுக்கு தகுந்த ராகங்கள் போடலாம். இப்போ ஐந்து கரத்தனை ஐந்து கரத்தனை முகத்தனை அப்படின்னு அந்த சகன அளவுக்கு அதில் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஐந்து கரத்தனை ஆனே முகத்தனை இங்கு இளம் பிறை போலும் எயிற்றனே அந்த மாதிரி ராகம் எடுத்துக்கலாம், நாட்டை அம்சத்தினெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எடுத்துட்டு இருக்கிற வரிகளுடைய அர்த்த கணம் அதோட பொருளுடைய வெயிட்டினஸ் அதோட அர்த்த கணம்ங்கிறது இல்லையா, அதுக்கு என்ன சொல்லணும் செறிவு, அதுக்கு தகுந்த மாதிரி ராகங்களை சூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு ராகம் எப்பேற்பட்ட குணத்தையும் சுவாவத்தையும் வைத்து கொண்டிருக்கின்றது என்பதே புரிய ஆரம்பிக்கும். இதுதான் பெரிய ரகசியம். இப்போ நான் ஒரு லைன் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு, ஒரு தேவாரத்துல எடுத்துக்கலாமா, சரி. இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சொல்லுங்களேன், மண்ணில் இந்த பூமியில நல்ல சௌக்கியமா இருக்கலாங்கிறார். நீ கடவுளை வணங்கிட்டு அவருக்கு என்னைக்கும் தரிசனம் பண்ணிட்டு புஷ்பங்களை போட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு நாத அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த குறவும் இல்லைங்கிற வச்சுக்கோ, அதுக்கு என்ன ராகம் சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதாங்க. இப்போ மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னா அது ஒரு மங்களகரமான நியூஸ் இல்லையா, சௌக்கியமாக இருக்கலாம், ஒரு ஆஸ்பிஷியஸ் மெசேஜ், அதுக்கு தகுந்த ராகம் எடுக்கணும். இப்போ அங்கே சக மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அவசியம் இல்லை, என்ன ராகம் எடுக்கலாம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வழலாம் அந்த மாதிரி காம்போதிகள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவு ராகங்கள் இருக்கு. ஸோ அந்த ராகத்தோட நேச்சர் அப்புறம் நம்ம எந்த ஃப்ரேஸ் கொடுத்து எடுக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ தெரிஞ்சிடோம்னா அந்த வார்த்தைகளில் பொருத்தமான ராகங்களை கையாளும் பொழுது நமக்கு இந்த ராகத்தோட நேச்சர் தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கப்புறம் விளையாடலாம். இதுதான் விஷயம். இப்போ தோடி இருக்குன்னு சொல்லுவோம், முக்கியமான ராகம் அதை பத்தி பேசலன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம், ஒரு நிமிஷம் ஸ்ருதி சேர்த்துக்கிறேன். சோ இந்த நான் விளையாட்ட சொல்லுவேன், நம்ம சின்ன வயசுல தோடி கேட்டிருக்கோமோ இல்லையோ, நம்ம காதுல வந்து ஃபர்ஸ்ட் விழுந்த தோடி எதுன்னா கந்தர் சஷ்டி கவச்சம். இப்ப பேச பிடிக்கிற முக்கியமான விஷயம் அதுல எவ்வளவு அழகான ஸ்புரிதங்கள் இருக்கு பாரு, அந்த அப்படி ரெண்டு ஸ்புரிதம் இருக்கு. நம்ம சாதாரணமா எடுத்துட்டு இருக்கிற விஷயங்கள் அவ்வளவு எசன்ஸ் இருக்கு. தரி சரி நித மக கமத மரி சரி கம பத மதரி சரி சத ரீ சத, அது நம்ம அப்பயே சொல்லி கொடுத்தாங்க சோழமங்கலம் சகோதரிகள்
கந்த சசி கவசிலே தோடி இருக்கு. சரி நீ சரி இல்ல சார், எனக்கு ரொம்ப அசைற ராகம்லாம் பிடிக்காதுன்னு சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன். இது என்ன பண்றது, அசைவே அசைவின் அழகினை புரிந்து கொள்ளாதவர்கள் கலைக்குள் பிரவேசிக்கவே பிரயோஜனம் இல்லாதவர்கள் இல்லையா. அசைவின் அழகு தானே சங்கீதம். தரி தரி நீ அந்த நம்ம கர்நாடக சங்கீதத்தோட பெருமை என்னன்னாக்கா, சஜ்ஜத்திலேயே ஒரு தனி 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 அது திண்டாடி போயிடுவாங்க சில பேருக்கு வாய்ஸ்ல வராது. அதுக்கு புரிய வைக்கணும்னா இங்க பாருங்க இப்படி பாருங்க. வீணைக்குதான் அப்படி இருக்குது. அது மாதிரி நீங்க பந்தூராளியில கர்நாடக சங்கீதத்துக்குன்னு உள்ள ஸ்பெஷல் ஒரு அம்சங்கள்லாம் பாருங்க. சஜ்ஜத்திலே இருக்கணும், ஆனா சஜ்ஜத்தையே அசைச்சு நிஷாதத்துக்கு வரணும். ரொம்ப சிரமம் அதுதான். பிர்காலாம் போட்டுடலாம். அது வெயிட் பண்ணி சஜ்ஜம் பழுத்து அது ரீக்கு போய் நீக்கி இறங்கணும். தனி தரி தனி தேவாரத்துலலாம் நிறைய வரும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் கர்நாட்டிக் ஐடென்டிட்டி பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு 100 ஃப்ரேசஸ் நீங்கள் பாடி காட்டுக்கணும். யார்ட்டா சொன்னால் அவங்களுக்கு ஒரு PhD கொடுத்துடலாம். ஏன்னா கர்நாடக சங்கீதத்தோட மெயின் என்ன, அதோட ஐடென்டிட்டி, எதனால அது இவ்வளோ பெருமையாக இருக்குது, வாசனையாக இருக்குது, புகழ் பெற்று இருக்குது, தெய்வீகமாக இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி பொருள் தெரிந்து பாட வேண்டும், பொருள் தெரிஞ்சுக்காம பாடக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு வரேன், திருப்பி திருப்பி வரேன். இல்லைன்னா ஒரே விஷயத்தையும் நான் சொல்லிட்டு போவேனா இருக்கும். நிரம்பலுக்கு வரேன், ராகத்தை பற்றி சொல்லியிருக்கேன். ராகத்தில் என்ன சொன்னேன், சிம்பிள் ஃப்ரேசஸ் பில்டப் பண்ணிடுங்க. இதுக்கு நடுவில் ஒரு கேள்வி, ராகம் சொல்லித்தரலாமா? சொல்லித்தரலாம். இந்துஸ்தானிகளெல்லாம் ராகத்தை சொல்லிக் கொடுப்பா. ஐ எம் லேர்னிங் ஹிந்தோட ராகன்னு அவளுக்கு ராகம் தான் மீன், அதுதான் குருவே சொல்லிக் கொடுப்பார். நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு கீர்த்தனங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு ராகம்லாம் குரு சொல்லித்தரக்கூடாது, நீ கேட்டு கற்றுக்கோ அப்படின்னு ஒன்னு. அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கேட்கறதும் இல்லை பாட ஆரம்பிச்சுடுவாங்க. நம்மளும் சொல்லிக் கொடுக்கல, அவங்க கேட்கவும் இல்லை, பாட ஆரம்பிச்சா என்ன விபரீதம். அதனால அதுவும் இந்த காலத்துல நம்ம ராகத்தை சொல்லி கொடுத்தே ஆகணும். அப்படி வரும்போது அதை மெயினா ஞாபகம் வச்சுக்கோ. நம்மளும் வந்து எழுதி வச்சுக்கணும். இப்படி ஒரு 1 minute plan, 2 minute plan, 5 minutes plans ராகத்தை எழுதி கொடுத்து குழந்தைகள பாட சொல்லலாம், நம்மளும் பாடலாம். அப்புறம் நிரவலுக்கு வரேன். இந்த நிரவல்ங்கிறது என்னக்க, நிரவுதல் அப்படின்னா, நம்மள்கிட்ட ஒரு கிலோகிராம் ஸ்வீட் கொடுக்குறா, எதுக்கு காரம்னு சொல்லணும், ஸ்வீட். அதை வந்து ஒரு 10 பேருக்கு நிரவி கொடுக்கலாம், 20 பேருக்கு நிறைவே கொடுக்கலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அப்போது ஒரு கம்போசர் ஒரு லைன் கொடுக்குறார். அந்த லைனில் கலிலோ ரஜச, அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஜாலந்தர் இல்லை வருங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பவரோக நிவரிணி பக்த ஜன பரிபாலினி அப்படி இருக்கு. அவர் கம்போசர் என்ன பண்றார், நம்ம நிரவல் பண்ணுங்கிறதுக்காக அவர் பண்றாரா, இல்ல அந்த கீர்த்தனை அப்படி போறது. அதுல இது ரொம்ப அழகா வந்து உட்காந்து இருக்கு, சீட்டா இருக்கு. பவரோக நிவரிணி பக்த ஜன பரிபாலினி பவரோக நிவரிணி, நமக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள அந்த
லய ரூபமா அது உள்ளுக்குள்ள கேட்கணும். அதுக்கு என்ன பண்ணிக்கணும், ஒரு நெருவல் எடுத்துக்கணும்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, பெரியவங்கள்லாம் பாடி நல்ல ராப்தானு சொல்லுவாங்க. அந்த ராப்தாங்கிற வேர்டு பெரியவங்களை யூஸ் பண்ணுவாங்க, என்ன பாஷைன்னு எனக்கு தெரியாது, நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். கேட்டு பழகி நல்லா ஊறி போன விஷயத்த அந்த நெருவலை முதல்ல பாடுங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, சார் அவர் இதில் நெருவல் பாடிட்டார் சார், நான் இந்த லைனில் பாடுறேன், சம்பந்தா சம்பந்தா லைனில் சொல் கேட்குறாங்க. நெருவலுக்குனே இருக்கிற லைனை விட்டுவிட்டு இன்னொரு லைனை எடுத்து நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன்னா இப்படி, அதுக்கு ரொம்ப திறமை வேணும். ஸோ முதல்ல அந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ஸ்டாண்டர்டாக நெருவலுக்குன்னு இருக்கிற ஒரு 100 வரிகளை எடுத்து எழுதுங்க. கதன்னு வாரிக்கு என்னன்னா, பத்து தப்பக கொலு மரகதான தம்பூரா ஜெயக்கொனி, ஏதாவதுனா ஸ்ரீகருடகு, திருவடி சரணம்னா எடுத்த ஜென்மம் கணக்கு எழுத குறையாது, இந்த மாதிரி முதல்ல எடுத்து எழுதுங்க. அப்போ தான் நம்ம நெருவலுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். நெருவலுக்குன்னு ஒரு மரியாதையும் ஒரு புரிதல் உணர்வும் இல்லாமல் நான் நெருவல் பாடுறேன்னு எப்படி? சரி, நெருவல்னா என்ன? ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல தெரிஞ்ச லைன் எடுத்துக்கலாம். இதை எடுத்து போமே, ரொம்ப காமன். கலி நிச்சிலம்பு கொஞ்ச கைவளை கூலுங்கு முத்து மாலைகள் அசைய தெருவாசலில் வந்த சீலம்பு கொஞ்ச. இந்த லைன் ரொம்ப அழகுதான், ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா நிறைய வார்த்தைகள் இருக்கு. த மோர் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் த மோர் டிஃபிகல்டி வில் பி ஃபார் டூயிங் நெரவல். ஏன்னாக்க அந்த ஸ்பேஸ் கிடைக்காது. ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு லைன் சொல்கிறேன். கருணை கடலே உன்னை கணமும் பிரியேன் கந்த, அது முருகா திருமால் முருகால வரும். இன்னும் ஒரு கான்ட்ராஸ்டாக எடுத்துப்போம். சாரம்மை ஆரகிம்பவே தோடியில சாரம்மை சாரமைன திவ்யாண்ணமும் ஷட்ரசயுத பக்ஷணமுது. இப்ப இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, சார் நல்ல அமிர்த நல்ல சாரம் மிகுந்த நல்ல உணவு வகைகள், அறுசுவை பக்ஷணங்கள், இதை பத்தியே நிறுவல் பண்ணணுமா சார்னாக்க, நாக்கில் ஜரம் ஊடுற மாதிரி நல்லா பாடினாக்கா காதில் தேன் ஊருமே, அது அது ஒரு சப்ஜெக்ட். அதாவது மீனிங் ஃபுல்லா இருந்தால் தான் பாடுவேங்கன்னாக்க அப்படின்னா சில இதெல்லாம் கிடைக்காது. இது எனக்கு பிடிச்ச லைன். இது சாப்பாடு ராமனா இருக்கிற வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும். சாரம்மை என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த லைன்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு வார்த்தைகள், சாரம்மை அப்படின்னா பாருங்க காக்க அப்படிங்கிற பிரஜை இல்லைன்னாக்க ரொம்ப கஷ்டம் பாடுறது. காலிடம் அரையிடம் முக்கால் இடம் அது எல்லாருக்கும் தெரியணும். அதுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸசைஸ் சொல்றேன் பாருங்க. தக்க தீமி 1 தக்கிட்ட 1 2 தக்க 1 2 3 த ஞாபகம். இது எங்க ஆரம்பிக்கிறது வரும், 1 2 சார் அரை இடம், அவ்வளவுதான் சிம்பிள். சாரம்மை அப்படி இருக்கு. சாரம்மை திவ்யானமோ, அப்போ சார மை நமு ஷட்ரசயுத பக்ஷணமுது. அப்போ அந்த வார்த்தைகள் எங்க விழுந்திருக்குங்கிறத மனசுக்கு ஏற்றிட்டு சாரமயூ ஷட்ரசயுத பக்ஷணமுது. இப்ப நான் பக்ஷணமுது அப்படின்னு சொல்லிட்டு சாரமையை முடிக்க கூடாது, அதை முடிச்சு போட்டு முடிக்கணும். முடிச்சுன்னு வச்சிருக்கா இல்லையா, முடிச்சு வைக்கணும்னா ஒரு முடிச்சு வேணும். சாரமேனோ சார் அப்படி பண்ணாதான் ஒரு லைனை நம்ம முடிச்சோன்னு இருக்கும் இல்லையா.
எல்லாத்துக்கும் என்ன சொல்ற, அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகிறேன். உறுதியா இறுதியா ஒண்ணு சொல்லணும் முடியும், அதுதான் இந்த முடிச்சு போடுறது. அதுக்கு கொஞ்சம் லயத்தை பத்தியான பிரஜை பண்ணும். அது அடையணும்னா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தானம் பாடணும். பாருங்க எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கார்லேட். சரி, இது எனக்கு தெரியும் சார் வரமாட்டேங்கிறது, எழுதி வச்சுன்னு பாடுங்க. அந்த மாதிரியான இடத்து மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. எங்க நமக்கு வரலையோ, டிகே மூர்த்தி சார் சொல்லுவார், வந்ததையே நீ 108 தரம் பாடுறது இருக்கட்டும்பா, வராததோ நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவார். உனக்கு வராது என்னங்கிறது லொக்கேட் பண்ணு. எந்த அம்சம் நமக்கு நிறவில்லை, இந்த இடம் எனக்கு வீக்கா இருக்குன்னா அந்த இடத்து நிறைய எடுத்து, அதுக்கு நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து எடுத்து பாடிட்டே இருக்கணும், வந்துடும். நம்ம சாதகம் பண்றது தான். அதாவது என்னன்னா, ப்ராக்டிஸ் வித் அவேர்னஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கு தான் குரு. இதுல பாருங்க, மதுரமணியர்கிட்ட ஒரு மெசேஜ் இருக்கு. அவர்கிட்ட இந்த லைனை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா, சரமீன என்ன சாரம் இருக்கு, நிறவலோட முக்கியமான விஷயம். இதுக்கு நான் வந்து ஒரு அழகான ஒரு நிறவலுக்கு உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்க்கு ரொம்ப நல்ல ஒரு லைன் கொடுக்கிறேன் பாருங்க. இந்த தாயே ஏழை பைரவி இருக்கு, நிரல் பண்ணி பாருங்க. தானாவே உங்க கற்பனை வளரலன்னு என்ன வந்து கேளுங்க. அதுல என்னாத எண்ணமில்ல எண்ணி எண்ணி, எண்ணாத எண்ணமில்ல எண்ணி எண்ணி. ஏன் இந்த லைன் எடுத்து கொடுக்கலன்னா, முதல்ல அழகா சமத்துல ஆரம்பிக்கிறது நமக்கு தெரிஞ்ச தமிழ் மொழி. அந்த லைன்ல என்ன சொல்றாருன்னா, நான் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி, எட்டாத பேராசை கோட்டை கட்டிங்கிறார். அப்போ நிறவில் நம்ம என்ன பண்றோம், எண்ணாத எண்ணம் எல்லாம் இல்லைன்னா பலவிதமான எண்ணங்கள் வருது இல்லையா, அதெல்லாம் நிறவல் ஆக்குங்கிறேன். உங்களுக்கு என்னென்னலாம் தோன்றுறதோ பைரவியில அதெல்லாம் எண்ணமாக்குங்கோ. அது மாதிரி ஒரு கீர்த்தன கருணாகரன்னு கீரவாணியில, எத்தனை விதமோ கத்தி நேன் கதறி நேன், அது பல விதமா கத்தி கதறலாமேங்கிற நிறவில்ல. எத்தனை விதமோ மதுரமணிகிட்ட கொடுத்துட்டேன்னா, எத்தனை விதமோ எத்தனை விதமோ எத்தனை விதமோ எத்தனை விதமோ எத்தனை விதமோ எத்தனை விதம் அப்படி எத்தனை விதமா பாடலாமோ பாடிடுவார். அது நமக்கும் ரொம்ப கேள்விங்க, ரொம்ப கடினமான கரடுமுரடான ஒரு வார்த்தை எடுத்துன்னு நான் நிறுவல் பண்றேன்னாக்க, கற்பனை வரணுமே. அதான் மதுர்முனியருடைய ஃபார்முலா முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. பிரம ஜூஜி பிரமூஜி, கொஞ்ச நேரம் கழிச்சு பிரேம ஜூச்சி நாபி பெத்த மனசுல பெத்த மனசு போயிடும், பெரிய மனசு போயிடும்னு சொல்ல, அந்த வார்த்தை போயிடும். பிரேம ஜூச்சி நாபி போயிடும், அப்புறம் ஜூச்சி போயிடும், பிரேம மட்டும் இருக்கும். பிரேம இருந்தா போருமே. அதுல என்னன்னாக்க, நம்ம பெருச நினைச்சுட்டு சின்னதை விட்டுறோங்கிறது ஸ்பிரிச்சுவல்ல கூட சொல்லுவாங்க. நான் வந்து 80 வருஷம் வாழ போறேன், 80 வருஷத்துக்கான பிளானை போட போறேன்னு போட்டுட்டு இந்த க்ஷணத்தை விட்டுருவோம். அதான் நிரவில் நடக்கிறது. மேக்ரோ பிளான் பண்ணிட்டு மைக்ரோ விட்டுறக்கூடாது. அதான் மதுரமணியர் மெசேஜ். சின்ன லைன், அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு ரசம் இருக்கு பாரு. அதை பார்க்க தெரிஞ்சுட்டாக்க அது ஒரு முக்கியமான குவாலிட்டி நிறவலுக்கு. அப்கோர்ஸ் அந்த நான் சொன்ன பாருங்க, ஸ்பேஸ் பண்ணிக்கணும். ஸோ
கண்டச்சாப்பு ஆதி தாளத்தெல்லாம் விட ரூபக தாளத்தை நிரவலுக்கு நீங்க முதல்ல சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஏன்னா கண்டச்சாப்புன்னு அப்படி எடுத்தோடனே முடிஞ்சு போயிடுது. அதனால ரூபக தாளத்துக்கு ஒரு கௌரவம் இருக்கு. திம் திம் தக்க திம் திம்னா தும் அதுல எவ்வளவு லைன்ஸ் இருக்கு நீங்க எடுத்து பாருங்கோ. கணக்கு வழக்கு இல்லாம அதை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். அதனால நிரவலுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்பேசிங். இன்னொன்று பாருங்க, நிரவலில் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கம்போசர் எந்த ஸ்வரத்துல நிற்கிறாரோ அங்கேயே பாடிட்டு இருக்கணும் கொஞ்ச நேரம். எது பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் பாருங்க, வாணிம்மா திருப்பி திருப்பி காம்போஜி வருது வேற சொல்றேன். கரகர பிரியா பலுக்கு பலுக்கு லகு தேனே அப்படி பலுக்கு பலுக்கு அப்படிதானே அடுத்து பலுக்கு பலுக்கு லகுதேனே பலுக்கு பலு பாடக்கூடாது. கொஞ்சமா பில்டப் பண்ணணும். பில்டப் பண்றது தான் நிரவல். ஸோ அதனால அவசரப்பட்டா காரியம் ஆகாது, நிதானமா பில்டப் பண்ணணும். அதான் நிரவலுக்கு முக்கியமான லட்சணம். அதுக்குதான் நீங்க இப்படி இச்சுங்க. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் வாயில போட்டணும்னா உடனே முழுங்க மாட்டோம் இல்லையா. நல்லா சூ பண்ணி ஜூஸ் இறங்கினப்பறம் அடடே அது முடிய போறதே, இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பிட்டா தேவையா நினைக்கிறோமா இல்லையா. அதே தான் நிரவலுக்கும் விடாது. ஒவ்வொரு லைனை பிடிச்சிக்கோங்க சார். இந்த தாளம் மட்டும் இல்லைன்னா நான் எவ்வளவு வேணா மணிக்கணக்கில் நிரவல் பண்ணுவேன் சார். சில பேர் சொல்லுவாங்க, நான் என்ன சொல்றேன், ஐ எம் எக்ஸம்ப்டிங் யூ, எக்ஸம்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தாளம். முதல்ல அந்த ரசானுபவத்துக்கு போங்க, அப்புறம் ஒரு மெட்ரோனோம் போட்டுக்கோங்க. அந்த காலத்துல தம்பூரா இருந்தது. மெட்ரோனோம் பதிலாக என்ன வச்சிருந்தானா, ஹியூமன் மெட்ரோனோம் தான் வச்சிருந்தா, சிப்ளா கட்டை இல்லைன்னா கையால தாளம் போகணும். இப்ப என்ன பண்றது, நீ கஷ்டப்படாதுப்பா நிம்மதியா பாடு, நான் பாத்துக்கிறேன்னு எவ்வளவு மெட்ரோனோம் இருக்கு, ஆன்லைன் மெட்ரோனோம் ஆப் இருக்கு, அது இருக்கு இருக்கு. ஸோ எப்படி நம்ம ஸ்ருதி பாக்ஸ் வந்து எலக்ட்ரானிக் ஸ்ருதி பாக்ஸ் ஒத்துனுட்டோமோ அது மாதிரி மெட்ரோனோமையும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லபடியா யூஸ் பண்ணி உங்களுக்கு இயற்கையா என்ன டெம்போ வருமோ அதை விட கொஞ்சம் ஸ்லோவா போட்டு நிதானமா பாடுங்க. ஒரு பீட்டை மிஸ் பண்ணிட்டு அடுத்த காலத்துல சேர்ந்துக்கலாம். ஸோ அது பெரிய ஒரு வெரி குட் கம்பேனியன். ஒரு தம்புராவும் ஒரு மெட்ரோனோமும் இருந்தாச்சுன்னா நீங்க கச்சேரி பண்ண வேண்டியதானே. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். இதுக்கெல்லாம் பேசிக்காக ஒன்று ஒன்று, ராகம் பாடுறதா இருந்தாலும் சரி, நெருவல் பாடுறதா இருந்தாலும் சரி, ஸ்வரம் பாடுறதா இருந்தாலும் என்ன பேசிக்காக வேணும்னா இந்த காஸ்கேட்ஸ் மாதிரி பேட்டர்ன் டெவலப்மெண்ட் நிறைய வேணும். எந்த ராகத்தை கொடுத்தாலும் அதுல தக்கிட்ட தக்கிட்ட தகதிமி தகதிமி ததிங்கணத்தும் ததியங்கணத்தும் எந்த பேட்டர்ன் சொல்றோமோ அதுல பில்டப் பண்ணும். இப்ப நான் வந்து நீங்க ஏதாவது ஒரு பேட்டர்ன் சொல்லுங்க பார்ப்போம், நான் யாரையும் கேட்க முடியும், நானே சொல்லிக்கிறேன். ததியங்கணத்தும் எந்த ராகத்துல முகாரி அப்படின்னு கொடுத்துட்டார் ஒருத்தர், எனக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறாரு. முகாரி ராகத்துல தத்தியும் கணதும் வரா மாதிரி கொஞ்சம் நேரம் பாடு. மப்ப மகரி சத்தி சதி சத்தி மகரி ரி மப்பத மபந்தி நிதத சத்தி மகரி சனிதத சத்தி கரி சனித மபந்த சரி சரி நித பதம மப்பத பத மப்ப மகரி சத்தியும் கிண குருவே சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம பாடணும். ரெண்டு பிரேஸ் பாடிட்டு வாத்தியார பார்க்க முடியாது. கொடுத்தாச்சா நான் பாடிக்கிட்டே இருக்கேன் சார். அந்த அளவுக்கு நம்ம திறமையே கிடையாது. திறமைங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டேன். ஆசையை வளர்த்துக்கணும். ஆசையும் பழக்கத்தையும் வளர்த்துனா அதுதான் திறமைன்னு பேர். அதுக்குதான் டேலண்ட்டுங்கிற அப்படி இப்படிலாம் பேர் பல பேர் சொல்றாங்களே தவிர, பேஷன் பிராக்டிஸ் அந்த குருகிட்ட நல்லபடியா அது சரியா போயிட்டு இருக்கோமா, மார்க்கம் சரியா இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கணும். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, குரு வந்து சில குரு வந்து நடுவுல நீங்க பாடுறத புடுங்கி வந்து அவர் பாடுவார். அப்படி சில குரு இருப்பாங்க. சில குரு என்ன பண்ணுவார்னா, அந்த இடம் கொஞ்சம் பாத்துக்கோனாக்க அவர் ஏதோ சாதாரணமா சொல்லிட்டேன்னு நினைக்கக்கூடாது. அந்த இடத்த நிஜமாவே பாத்துக்கணும். அங்க ஏதோ விஷயம் இருக்கு, கோளாறு. ஸோ ஒவ்வொரு குருவும் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சது, அவர் என்ன மனசுல நினைக்கிறான்னு தெரிஞ்சு உடனே நம்ம மாத்திக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தாதான் குருவுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லைன்னா நான் எப்போ சொல்லிக் கொடுத்து உனக்கு எப்போ வந்து நீ எப்போ பாடப்படுறப்போ நீ பாடுறதே நல்லா இருக்குன்னு விடுவார். அந்த பேர் வாங்கப்படாது. குரு வந்து பலே நல்லா பாடுறியே அப்படின்னு பேர் சொன்னார்னாக்கா கொஞ்சம் ரெண்டு அர்த்தம் இருக்கு.
இவ்வளவுதான் உனக்கு வரும், இதுக்கு மேல கிடையாது, அந்த மாதிரி பேர் வாங்கக்கூடாது. சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க சார், எப்படி வளர்த்துக்கணும்னு தெரியலையே. எனக்கு என்னமோ நான் பாடுற மாதிரி நான் நினைச்சிருக்கேன் சார், பட் நீங்களும் அதே சொன்னா எப்படி? கொஞ்சம் உங்க உங்க லெவல்ல, உங்க லெவலுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சம் உயர்த்தி விடுங்கிற மாதிரியான ஒரு மனப்போக்கு இருந்தாதான் அவருக்கும் அந்த ஆசை வரும் இல்லையா. ஏன்னா கீர்த்தனம் சொல்லி கொடுக்கறது வரைக்கும் எல்லாம் பண்ணிவிடலாம். ஏன்னா நொட்டேஷன் இருக்கு, பாடுங்கோ அப்படின்னு டீச்சர் சொல்லிடலாம். இந்த மனோதர்வம் வரும்போது ஒரு சாய்ஸ், நான் சொல்லிக் கொடுக்கணும் ஆசைப்பட்டாலும் எதிராளிக்கு ஸ்டெப் சொன்னா உடனே ஒரு தரம் ராமான்னு சொல்லுன்னா 100 தரம் கோடி தரம் சொல்லி வச்சுட்டு போயிட்டு இங்க வரணும். வரும்போதே என்ன பாவம், முகமே ராமநாம நிறைய சொல்லியிருக்க போல இருக்கே அப்படின்னு குரு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பேட்டர்ன் சொன்னா அதை இருக்கிற ஒரு 100 ராகத்துல பாடி ரெடி பண்ணிட்டு வரணும். இப்ப நான் முகாரின்னு சொன்னேன் பாருங்க, நீங்க பாடி பாருங்க, அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த ராகத்துல அவ்வளவு பரிச்சயம் இருந்தாதான் வரும். என்னையே, அதாவது நான் இல்ல, பெரிய பெரிய மகான்களே கூட கால வாரி விடுறதுக்கு காத்துட்டு இருக்கும். இதெல்லாம் ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு டைகர். இப்ப ஒரு ஏதாவது மாடர்ன் ராகம் வச்சுப்போமே, மாண்ட் ராகத்துல ததிங்கிணத்துவம் பாடுங்க அப்படின்னு வச்சுக்கோ. நான் பாடினதே இல்லை, சும்மா நானே ஒரு டெஸ்ட் வச்சுக்கிறேன், ஒரு நம்பிக்கை தான். இதுல ஒரு ரகசியம் சொல்றேன், எந்த கணக்கு எந்த பிரேசியும் அப்படியே சங்கீதமயமா அந்த ராகமயமா தோச்சு சொல்லணும்னா சொரமா சொல்லாதீங்க. முதல்ல ததிங்கிணத்தம் ஜதியே ராகமா பாடுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்ற லெக்சர்ல முக்கியமான பாயிண்ட்ல இது ஒண்ணு, கோர்வை எல்லாம் பண்ணும்போது ஒரு வரட்டு வரட்டுன்னு ட்ரையா இருக்கக்கூடாது, கணக்கா கேட்கக்கூடாது, ராகமா கேட்கணும்னா முதல்ல அந்த ததிங்கிணத்தம் ததிங்கிணத்தமா அந்த ராக ரசத்துல ஜீரால போட்டு துவங்கும், அதுக்கப்புறம் எடுத்து பாடுங்க, அதை ஸ்வரமா மாத்தணும். இப்ப பாருங்க, தத்தத்தோம் தக தத்தத்தோம் தக தினி தத்தத்தோம் த தி தி ந தோம் முதல்ல ஜதியில சொல்லி பார்க்கணும். இப்ப வந்து இத வந்து ஒரு ஒரு ராகம் எடுத்துப்போம், ஹமீர் கல்யாணி, அதாவது சேலஞ்சிங்கா எடுத்துக்கணும். இப்படி சொல்லிட்டேன், உங்களுக்கு அந்த ராகத்தோட போக்குனால ததிங்கிணத்தோம் எல்லாம் ரொம்ப நல்லா கேட்கும். இதை நோட்டேட் பண்ணி நீங்க பண்ணலாக்க ராகத்துக்கும் பாவத்துக்கும் உங்க கோர்வைக்கும் நல்ல ஒரு பொருத்தம் கிடைக்கும். இந்த ரகசியம் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, பீட் மனோதர்மஸ்வரம் நெரபல் ஆர் விருத்தம் சிங்கிங் எனி திங், you have to develop this pattern, develop patterns in every raga possible. First sampurna raga modalla pentatonic scale eduthukonga, avudavam shadavam apdi ponga, ore or vakra swara irukka mari unna eduthukonga, appo nalla vakra irukka mari eduthukonga. Tading kedara kodu tading genadu tading genadu tading genadu அப்படி வரும். இது மாதிரி ஏதாவது ஒரு ராகம் எழுதுங்கோ சாட்ல, யாரும் ப்ளீஸ் ரைட் சம் ராகம். எனக்கு சேலஞ்ச் இருந்தாலும் நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு ராகம் சாட்ல எழுதுங்கோ. சரி, தர்பார்ல போகணும், 9 வரைக்கும் தர்பார் வராளி போறோம். இது ரெண்டு ஏதாவது ஒண்ணு பாடுறேன், பலமஞ்சரி பாலே அமக்கலாம். ஓஹோ, சரி போறோம் போறோம். சோ நான் பலமஞ்சரியில பாடுறேன், அதுக்கு முன்னாடி தர்பார்ல பாடுறேன்.
ததிங்கணத்தும் பாடலாம். கண்டம் கண்டம் வெரைட்டிய தர்பார்ல நாலு கணக்குல பாடிட்டு இருப்பேன். கிளாஸ் முடிஞ்சு போயிடும். இது பாருங்க, நான் கிளாஸ் சொல்றேன் பாருங்க, இது கிளாஸ் கிடையாது, ஷேரிங் செஷன் தான். ஸோ இப்போ பலமஞ்சரின்னு ஒருத்தர் சொல்லிட்டார். அவர் யாருன்னா என் ஸ்டூடெண்ட் தான், என்னையே டெஸ்ட் பண்றாரு. பரவாயில்ல, பலமஞ்சரி எப்படி சன சக சக மரி சக மப்பமபமதமமனி இதத அப்படி வரும். அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது மாதிரி அலைட் ராகாஸ் பார்த்து வச்சுங்கோ. ஒரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ உங்களோட பெருமை நமக்கு தெரியணும்னா சில சமயம் நம்ம டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் ஸ்கூலில், வந்து டீச்சர் வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படிக்க, ரெண்டு பேர் நல்லா படிக்கிறாங்க, ஆனால் ஒரு பையன் வந்து இவனை மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடை 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 கடன் ஒர்க் பண்ணுறான், சொல்யூஷன் பண்ணிடுறான் மேத்தில் அப்படின்னா அவர் ஹீஸ் ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட்ங்கிற மாதிரி, அப்போ தான் இவனோட பெருமை தெரியும். அந்த மாதிரி அலைட் ராகாஸ், ஒரு ராகம் மாதிரி இன்னொரு ராகம் இருக்கு இல்லையா, அந்த அலைட் ராகாஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சரி கம பத நி சனி ர ப ம க ரி ச அப்படிங்கிறோம் மாயமோட கூட. சரி சரி கம த நி த ம த ஜ ம ந பஞ்சமத்தை எடுத்துட்டோம்னா அது எங்கேயோ போயிடுது, லலிதாவா போயிடுது. இதே சரி கம த தி ம த நி சனி ர ம ப ம க ரி ஒரு பாவ நடுவில் இன்ட்ரெஸ்ட் பண்ணால் லலித பஞ்சமம்னு ஒரு ராகமா இருக்குது. அதே சரி கம த நீ ரம சரி கம த நீ சனி ரம ப ம க ரி ஜ ச அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தோம்னா அது டக்கான்னு ஒரு ராகம் இருக்குது, டக்கா. ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதுலேருந்து ஒரு ராகம் மாறி போகிறதுங்க நமக்கு மைண்டுக்கு தெரிஞ்சாலே நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருப்போம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் கிவிங் த அட்மோஸ்ட் கேர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கமக்கா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நேச்சுரலாக சின்ன வயசுலேருந்தே கேட்டு பழகி நமக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு அசைவையும் குறித்து வச்சுட்டு, இந்த அசைவு எனக்கு தெரியும், இந்த அசைவு எனக்கு தெரியும்னு முதல்ல தெரிஞ்ச அசைவுகளெல்லாம் குறித்து எழுதுங்க, அதெல்லாம் பாடி பாருங்கள். அப்புறம் தெரியாத அசைவுகளை ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வச்சுருந்தா ஒரு வருஷத்தில் 365 புது அசைவுகளை நம்ம கற்றுக்கலாம். இப்போ நான் ஒரு 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 அசைவு சொல்லி தரேன் பாருங்க. அசைவுனா ஒரு ஒரு கவகம். இருங்க ஒரு நிமிஷம். சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், சரி பணிக அது நான் கத்துந்தேன். கமாசம் வச்சுக்கோ. இதுல என்ன கத்துக்கணும்? இட்ஸ் நாட் அது வேற. தனித ப தனித பமக ம ப அப்படிங்கும் போது அது வேற சொல்லுவோம். பாருங்க, வேற அர்த்தம் அது கமக்க போறோம். ஸ்புரித்தம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று நம்ம கற்றுக்கணும். அப்படி பண்ணினோம்னா கொஞ்ச காலத்துக்குள்ள நமக்கு கையில் நிறைய புது புது சின்ன 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 ஒரு மலர்கள்னு சொல்லலாம், இல்லைன்னா ஜெம்ஸ் கையில் கிடச்சி கொடுத்தோன்னா புது புதுமான புது விதமான நெக்லஸஸ்லாம் பண்ணலாம். ஸோ இதுதான் அதோட விஷயங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன்.
அப்படி பேசலே போலாம். இப்போ ஏதாவது கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப 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 நல்லா இருந்தது சார் இந்த செஷன். யாராலையும் மறக்க முடியாது. ரொம்ப அழகா நீங்க வந்து அந்த டீச்சர்ஸ் அப்படிங்கறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிப்ஸோட சேர்த்து சொல்லியிருக்கேன் சார். அது ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா நம்ம முதல்ல எதை பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்கிற அதுதான் சார் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ரொம்ப அழகா இருந்தது சார். எனக்கு நான் எனக்கு நான் எனக்கு சொல்லிக்கிற மாதிரிதான் நினைச்சிருந்தேன். நான் வந்து இன்னைக்கு இந்த லேப்டாப்பை பார்த்து என் போட்டோவை பார்த்துன்னு ஓ மனசாங்கிற மாதிரி எனக்கு நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான். நிச்சயமா இது வந்து அந்த நிரவல் எடுத்திருந்தாலும் கல்பனாசுரம் பண்ணணும்னா அதுக்கான டெக்னிக் என்ன, நிரவல் பண்ணணும்னா அதுக்கான டெக்னிக் என்ன, ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருந்தது சார். அந்த ராகம் பாடுறதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரோட கீர்த்தனைகளை வந்து அப்ப எவ்வளவு வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் காம்போசிஷன்ஸ், அதுக்கப்புறமா தான் அந்த ராகத்துக்குள்ள நம்ம போக முடியுங்கிற ரொம்ப முக்கியமான விஷயத்தோட அதை பதிச்சிருக்கேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ டீச்சர்ஸ் நீங்க உங்களுக்கு யாரு யாருக்கு டவுட் இருக்கோ பிளீஸ் அந்த ரைஸ் ஹேண்டுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்தா ஒவ்வொருத்தரா அன்மியூட் பண்ணி விவாதி மேளத்தை வந்து விவாதி ராகங்கள் இருக்கிறீங்க, டீச் பண்ணும்போது என்னென்ன என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணும் அதில் விவாதி மேடம் சொல்லி தரும்போது? ஆமாம், சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். சொல்கிறாங்க ஓஎஸ் பதில் சொல்கிறோமா? அதாவது சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். விவாதிங்கிறது இது எப்படின்னா, ஒரு வீட்டில் 12 மெம்பர்ஸ் இருக்காங்க, சம்டைம்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுருவாங்கங்கிற மாதிரியான விஷயமே தவிர, ஒரு வீட்டில் 12 ஸ்வரம் இருக்கு, சாட்டாலேருந்து சாவரிக்கும். அதை பலவிதமா ஒருத்தர் இந்த ரூமுக்கு அந்த ரூம் போவாங்க, அந்த ரூம்ல இந்த ரூம் போகும்போது மூமெண்ட் இருக்கும்போது சில ஸ்வரங்கள் பக்கத்துல பக்கத்துல இருக்கும்போது கொஞ்சம் லேசா கொள்ளையிட ஆகிற மாதிரி இருக்கே தவிர, இப்ப வந்து அதை சொல்லிக் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த விவாதி தோஷத்தை நீக்கி சொல்லி தரணும். அதுக்கும் அதுக்கும் கைடன்ஸ் யாருன்னா தீட்சிதர் தான். பாருங்க, இப்போ நாசிகா பூஷணியில ஸ்ரீரமா சரஸ்வதினு ஒரு கீர்த்தனம் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, உடனே எடுத்தோன்னு ஏன் அந்த டிஃபரன்ஸுக்கு போற அப்படின்ட்டு அவர் போட்டு கொடுத்துருக்கார். முதல்ல அறிய பிடிக்கிறார் ஸ்ரீ ரம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்கன்னா, இது வந்து விவாதி ராகம்னே தெரியாது. ஸ்ரீ ரீக்கு போனாரு, காவும் ரீயும் தானே ப்ராப்ளம். உடனே சாக்கு வந்துட்டார், ரீ ச க ரீ ச ம ச ப ச நீ ட நீ ச. அப்புறம் ஸ்ரீ ல நீ தம் த்வம் பாவயே ஸ்ரீ கடைசியில் தான் கொடுக்குறார். நிறைய கீர்த்தனங்களில் விவாதி வந்ததுன்னா மூஞ்சில் அடிக்கிற மாதிரி எடுத்து முதல்ல, இப்போ அப்படி சொல்லி கொடுத்துட்டு விவாதிக்கு கடைசியே கொண்டு வரணும். பாம பக பாமக அதெல்லாம் ருசிக்க விட்டுட்டு பாமக சரி அப்பயும் கொடுக்க கூடாது. பாமகரி கடைசியா கொண்டு வந்து அப்போ அவ்வளவுதானா விஷயம் முதல்லயே கொடுத்தோன்னா, ஓ அப்படியா அப்படின்னு பயமுறுத்தும். விவாதின்னா அதான் ப்ராப்ளம். இது வந்து லைஃப்லயே வந்து ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப அடிக்கடி விவாதம் பண்ணிக்கக்கூடிய டைப்பா இருந்தாங்கன்னா கொஞ்சம் விலக்கி வச்சு அப்புறம் சேர்த்து விட்டா சரியாகப்படுங்கிற மாதிரி அதே தத்துவம் தான் சார். பரவாயில்லையா, ஏதாவது உங்களுக்கு விளக்கம்? விமோஷம் எங்க இருக்கோ அதை கொஞ்சம் ஓவர்லேப் பண்ணி பண்ணி போயிட்டு வந்து கடைசியா அந்த விவாதியை கொடுக்கணும். டைரக்டா எடுத்தோடனே விவாதி சொன்னோம்னாக்க கொஞ்சம் சரிகம கரி சரிகம கரி இப்படி சொல்லிட்டே சொன்னாக்கா வரும். காலையில ஆரம்பிச்சு 12 மணி வரைக்கும் சரிகமபமகரி சரிகமபமகரி சொல்லிட்டு சொன்னா பயிற்சி முடிச்சிடும்.
அதான் அபிவாதி. நல்லா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரம்பத்துல, அப்புறம் கொஞ்சம் சிரமம் வந்துடும். சொல்லுங்க. தேங்க்யூ சார். ரேணுகா மேடம் கேளுங்க நெக்ஸ்ட். நமஸ்காரம் சார். நீங்க நாசிகா பூஷணி சொன்னோட எனக்கு கரிபுராரி ஞாபகம் வந்தது. நாங்க கத்துனோம் உங்களோட கம்போசிஷன். நான் ஆக்சுவலா வேற கேள்வி கேட்கணும்னு வந்தேன், அப்புறம் இப்போ இத கேட்டோடனே எனக்கு அது ஞாபகம் வந்தது. வந்து எதேச்சியா ஒரு திருப்புகள் எடுத்து பார்த்து அதுல ஒரே ஸ்வராட்சரமா இருந்தது. அத வந்து என்ன பண்ண, கரி புரி கமாரி அப்படின்னு போட்டு விட்டேன். தீரி புரி தீயாடி கையிலி காலி காப்பான அப்படின்னு ஃபுல்லாவே இது போடுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அது எல்லாரும் ரொம்ப ரசிச்சு பண்ணிருந்தா இல்லையா? மியூட்ல இருக்கு, மியூட்ல இருக்கு, பேசுறது கேக்கலையே. ஹலோ. அது கத்துக்கிறது எங்களோட பாக்கியம் ஆக்சுவலா. அது ரொம்ப அற்புதமான ஒரு சாங் ஆக்சுவலா. அதுல என்னன்னா சங்கீதம் ஆசான் மாணவர்கள் இவ்வளவு பேர் சேர்ந்து இந்த சங்கீத ஆனந்தத்தை சேர்ந்துதான் பருகிறோம். இது தனியா ஒருத்தரோட சொத்து கிடையாது இல்லையா? அவங்க சாரதா அவங்க சொன்ன மாதிரி அதை கொடுக்கும் பொழுதுதான் அதுக்கே பெருமை. மனசுக்குள்ளேயே வச்சுருக்கேன்னு விஷயம் ஒருத்தர் வந்து பாடிட்டா வெளியில வந்துடும் பயந்தாக்க. அந்த மாதிரி சப்ஜெக்ட் இல்லையது. கூட்டி வச்சுக்க வேண்டியது நகையெல்லாம் கூட போ, நகையை வந்து கூட்டி பீரோல வச்சுக்கணும். ஆனா பூட்டிக்கும் போது பூட்டிக்கணுமே. அந்த மாதிரி சங்கீதம் எல்லாருக்கும் கூட கொடுத்தா அழகு, ரொம்ப சந்தோஷம். இந்த ராகத்தோட பேரை பாத்தீங்களா, நாசிகா பூஷணின்னு மூக்குக்கு அழகான மூக்குத்தின்னு அர்த்தம். அழகான மூக்குத்தியே அணிந்தவள்னு அர்த்தம். அப்போ நகை என்பது அணிவதற்கே. நான் சொல்லுவது புன்னகை, புன்னகையை பத்தி கூட நான் இப்ப பேசல. அணிவதற்காக ஏற்படுவது அது. சோ அணி என்றாலே அலங்காரம் என்ற அர்த்தம். நம்ம சொல்றா இல்லையா, என்னது ஸ்ரோதோவாக யதி அணிங்கிற நிறைய அணி இருக்கு. சொல் அணி இருக்கு. சொல்லுங்க அடுத்தது. தேங்க்யூ மேடம். அபிராமி மேடம் பேசுங்க. நமஸ்காரம் சார். வாங்க சார். உங்களோட ஸ்டான் ஈரோடு சார். ஓ ஈரோடு. இந்த ஈரோடுங்கறது எப்படி பிரிக்கணும்? இந்த நிறவல்ல கேக்குற மாதிரி கேக்குறேன். அந்த வார்த்தை எப்படி பிரிக்கணும்? ஈ ரோடு சார். ஈ ரோடு தெலுங்குவா? என்ன, நான் ஒரு இடத்துல படிச்சேன் அந்த உங்க ஊர் சுவாமி பேரு ஆர்திர கபாலேஸ்வரர். ஈர ஓடு, ஈர ஓடு கையில வச்சிருக்கிறதுனால ஈர படிச்சேன். அதுதானே உண்மையா? சரி சொல்லுங்க சொல்லுங்க. சாண்ட்விச் ஸ்வராஸ் அந்த டெக்னிக் வந்து ரொம்ப அழகா அப்ளை பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்திட்டு இருக்கேன் எல்லாம் நிறைய அவளாவே கிரியேட் பண்ணி எழுதுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, பிளஸ் டூ ஒரு பையன், அவனுக்கு வாய்ஸ் நல்லா இப்ப மாஸ்குலைனா ஆயிடுத்து. அவனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் சேர்த்து வர்ணம் எடுக்கிறேன். ஸோ அவன் வந்து ஏல தான் எடுக்கிறான் ஆக்சுவலா. ரெண்டு பேருக்கும் காமன் ஸ்ருதியா இருக்கட்டும் அப்படின்னு. அவன் ஆனா எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு, கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் ஸ்ருதியில சொல்லி கொடுக்க முடியுமான்னு கேக்குறான். என்ன எப்படி டீச் பண்ணணும் ஒரு பாய் சைல்டுக்குன்னு எனக்கு தெரியல, அதான் கேட்கலாம். அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி டீச்சருக்கு நம்மளுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன். என்னன்னா, நமக்கு வந்து எந்த ஸ்ருதி வேணாலும் நம்மளால பாட முடியுங்கிற மைண்ட மேக்கப் பண்ணிக்கணும். பாலமுரளி சார்ட்ட போய் ஜுகல்பந்தி சொன்னா, என்ன ஸ்ருதி சார் உங்களுக்கு போனோன்னா, உங்களுக்கு என்ன ஸ்ருதியோ அதுல நான் பாடுறேன்னு அப்படி சொல்றதுல, அதாவது அவருக்கு வாய்ஸ் இருந்தது சார் பாடினார் அப்படி இல்லை. நமக்கு எது வரைக்கும் எட்டும், மேல ஒரு பஞ்சம் வரைக்கும், இப்போ அஞ்சரை கட்டன்னு வச்சோங்களேன், உங்களுக்கு இது வரைக்கும் எட்டும் அப்படின்னா மேல போக வேண்டியது கீழே பாடுறது. அப்படி ஒரு ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிட்டோம்னா அந்த குழந்தைகளுக்கும் கிளாஸ்ல வந்து நீப்பா இந்த மாதிரி நான் ஒரே கிளாஸா தான்ப்பா எடுக்க முடியும் ரெண்டு பேருக்கும், நீ என்ன பண்ணு மேல போகும்போது கீழே பாடிக்கணும் ஒரு ரெண்டு தரம் அந்த ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டேன்னா வாய்ஸ் ஒன்றும் ஆகாது. இன்ஃபேக்ட் அது ஒரு பெரிய குவாலிட்டியை நான் சொல்லுவேன்.
to be able to shift to any octave at any given time illaya adhu ipo thana panna mudiyum poduva vandha enna solvaanga na enak sudhi mari pocha adanal teacher maatren vaasala per adala absurd adala uthukave mudra so neenga enna pannunga onnu avanukku thaniya avanoda sudhila neenga mele ingeyum paadunga அது உங்களுக்கு நம்ம பழக்கப்படுத்திக்கணும் இல்லைன்னா அவ வந்து இந்த ஒரு குழந்தையோட பெண் குழந்தையோட எடுக்கிறேன்னு பாருங்க அந்த பையனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுங்க இப்படி சொல்லுங்க இந்த மாதிரி இதான்ப்பா அவருக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மேலையும் கீழையும் பாடி பழகிறதுக்கு இது வெஸ்டர்ன் மியூசிக்ல அது ஒரு பெரிய டெக்னிக்காவே சொல்லி தராங்க வேற ஏதாவது உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணா அப்புறம் கேளுங்க ஓகே சார் ஒரு ரெண்டு லைன் உங்க குரலால அந்த அன்னபூர்ணே வேணும் சார் சாமா என்ன நீங்க இப்ப எல்லாம் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு போயிடுது சரி अन्नपूर्णे विशालक्षी अन्नपूर्णे विशालक्षी रक्षय अखिल भुवन साक्षी कटाक्षी अन्नपूर्णे विशालक्षी रक्षक अखिल भुवन साक्षी अन्नपूर्णे அப்படி பாடிட்டு போலாம் ஒரு அருமையான கருத்து என்ன பாருங்க ஒரு மனிதனுக்கு வந்து சாந்தம் எப்ப எப்ப ஏற்படுறது அன்னம் பூர்ணமா தான் பூர்ணமானதான் அதான் சாமராகம் சாந்த பூர்வமான ராகம் அப்போ அது எப்படி ஒரு பொருத்தமா ராகங்களை சூஸ் பண்றாங்கிறதுல நம்மளால நமக்கு அறிவு எட்ட புரிஞ்சுக்கிறோமே தவிர அவங்க எல்லாம் எல்லாமே சேர்த்து கலந்து கொடுத்துருக்கா ஒன்னா சாமராகம் சாந்தத்துக்குள்ள ராகம் சாந்தம் எப்ப ஏற்படும் ஒருவனுக்கு பசி ஆறினாதான் கிடைக்கும் அதனால அம்பாள்கிட்ட அந்த ராகத்துல வரும் ஆகிரியில பாடல் அவர் ஏன்னா ஆகிரினாக்க பொதுவா சொல்லுவாங்க சாப்பிட்ட அப்புறம் பாடணும் பாடினாக்க சாப்பாடு கிடைக்காது ஒரு பிலீஃப் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா ரொம்ப அழகான விஷயம் இப்போ இந்த சமயத்துல ஒண்ணு சொல்லணும்னு சாமா ராகத்துல சாந்த மூலேக்க சௌக்கிய மூலேயா சுவாமி நம்ம தியாகராஜ சுவாமின்னா எந்த மகான் பாவலும் சொல்றோம் ஆனா இந்த மெசேஜ் பயங்கரமான மெசேஜ் அதுவும் இந்த கோவிட் டயத்துல முக்கியமா தெரிஞ்சுக்கணும் சாந்தமா இருடா அப்படிங்கிறார் நீ எவ்வளவுதான் பிலாசபி படிச்சாலும் தாந்துனிக்கே வேதாந்துனிக்கே பண்ணாலும் சாந்தமா இல்லைன்னா சௌக்கியமா இருக்க முடியும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா சாந்தமா இருங்கிறார் சொல்லுங்க நல்ல கீர்த்தனம் அன்னபூர்ணம் ரொம்ப பிடிச்ச கீர்த்தனம் ஆஹ் சொல்லுங்க நமஸ்காரம் எங்க எந்த ஊர்ல இருந்து உங்களோட பெரிய ஃபேன் நான் சின்ன வயசுல இருந்து இங்க டெல்லிக்கு வரும்போது நான் டிஆர்எஸ் சுப்பிரமணியம் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு நிறைய சம்பரம் போட்டிருக்கேன் கச்சேரிக்கு எல்லாம் எனக்கு இவர் விஜய் சிவாவும் நீங்களும் அப்ப ஒரே டைம் கான்டெம்பரரிஸ் மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர் கச்சேரி போவா நான் உங்க கச்சேரிக்கு தான் வருவேன் அந்த மாதிரி ஒரு அளவுக்கு எனக்கு இப்ப என்ன கேட்கணும் எனக்குன்னா இந்த ஜதீஷன் இல்லையா நரவல்ல அந்த ஜதி வந்து எனக்கு ஹலோ சொல்லுங்க வசந்தி கிருஷ்ணன் மேம் நீங்க அப்படியே பேசிடுங்க நெக்ஸ்ட் எந்த ஊரு டெல்லில இருந்து பேசுறேன் என்ன கேக்கணும்னா சில பாட்டுல எல்லாம் சிட்டை ஸ்வரம் இருக்கு இல்லையா ஆமா சோ அது ஆல்ரெடி எழுதினதே நம்ம பாடுறோம் அது மாதிரி பாட்டுல நம்மளே சிட்டை ஸ்வரம் எழுதி சொல்லலாம் பாடலாமா இல்ல அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் உண்டா எழுதக்கூடாதா அப்படிலாம் உண்டா அப்படிலாம் கிடையாது நிச்சயமா பண்ணலாம் அது ஒரு மனோதர்மத்துல ஒரு அம்சம்தான் அது இப்ப வந்து நீங்க போட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வாழ்க்கை போட்டு காமிச்சு சரியா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டுட்டா பண்ணலாம் ஏற்கனவே சிட்டஸ்வரம் இருக்க கீர்த்தனங்களுக்கு போடாம இருக்கிறது நல்லது என்னன்னா நம்ம போடணும்னு போடாம இந்த
இடத்துல ஒரு சித்தஸ்வரம் தான் போல இருக்கேன் அப்படின்னு போன்ற இடத்துக்கு மட்டும் போடணும். கீர்த்தனம் ஃப்ளோ நல்லா இருக்கிற இடத்துக்கு எதுக்கு நம்ம சித்தஸ்வரம் போடணும்? சொல்லும் பொழுது நமக்கு ஃபர்ஸ்ட் இயர்லயே பாட்டு கத்துக்காம வர குழந்தை எல்லாம் வரா, உடனே அவளுக்கு அந்த எண்ட் இல்ல அந்த செகண்ட் இயர்ல வரும்போது ராக ஆலாபன பாடணும் அப்படிங்கிறா. சோ ஒரு வருஷத்துக்குள்ள அவளுக்கு ராக ஆலாபன சொல்லி கொடுத்து மேக்சிமம் நாங்க அந்த அலங்காரத்தை அந்த ராகத்துல பாடுங்கோ அப்புறம் ஃப்ரேசஸா எழுதி கொடுத்து மனோதர்மம் பாடுங்கோன்னு தான் இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதை விட ஈஸியா அவளுக்கு ராக ஆலாபன ஒன் இயர் முடிச்சு செகண்ட் இயர்ல வரும்போது பாடுறதுக்கு, ஏன்னா கல்பனாஸ்வரம் கூட ஓரளவு பாடிடுறா, ராக ஆலாபன பிக்கப் பண்றதுக்கு அவ பயப்படுறா முக்கியமா சொன்னா, அத எப்படி போக்குறது அது சொன்னேன்னா எல்லாரும். அது ரொம்ப சிம்பிள், நான் சொன்ன திருப்பி சொன்னது பாயிண்ட் தான், ரீட்ரேட்டிங் தி பாயிண்ட். என்னன்னா இப்ப வரவீணா இருக்கு இல்லையா, வரவீணாவே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்து அதை ராகமா பாட சொல்லணும். அவளுக்கு திருப்தியா இருக்கணும், நமக்கும் கேட்கறவாளுக்கு திருப்தியா இருக்கணும். அவளுக்கு இவ்வளவுதான் முடியுங்கிற மாதிரி வேற என்ன பண்ணுவேன் நீங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. வரவீணாவே உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அஞ்சு பிரேஸ்ல ராகம் பாடி அவ்வளவுதானே பண்ண முடியும்? இல்ல சொல்றேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க, ஒரு பத்து பிரேஸ் கொடுத்து அதை தத்தறின்னு அது மாதிரி கரெக்டா சொல்ல, ஒரு மெச்சூர்டா சொல்ல சொல்லுங்க. இப்ப மெச்சூர்டா சொல்றதுலதான் இருக்கு விஷயம், பிரமாதமா அப்படியே வானத்தே வளைச்சு நீ பிரேஸ் பாடுறதுலதான் ராகம் இருக்கு கிடையாது. இந்த மெச்சூரிட்டியை காட்டுறதுக்கு தான் இந்த ராகம். இப்போ அப்படின்னு நம்ம ஃபுல் மார்க் போட்டுருவோம். ஏன்னா இது மாதிரி யாராவது ஒருத்தர் இந்த பிரேஸ ஒழுங்கா பாடினா நூத்துக்கு நூறு கொடுத்துருவேன், மேற்கொண்டு அவங்க பாடவே வேண்டாம், ஏன்னா அந்த பிரேஸ்லயே தெரிஞ்சிருமே நமக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணுங்க, கீ பிரேசஸா நீங்களே செட் பண்ணிடுங்க, செட் பண்ணி கீர்த்தனங்கள் கீதங்கள் சொல்லித்தர மாதிரி ஒரு பத்து பிரேஸ் இவங்களுக்கு தாங்குமான்னு பாருங்க. பத்து பிரேஸ் தாங்காதுன்னா ரெண்டு பிரேஸ தூக்கிடுங்க. என்ன அப்படி பண்ணி அவங்கள எல்லாருக்கும் நம்ம திருப்தியா சொல்லித்தர வேண்டிய ஒரு கட்டம். எதுவும் காலேஜ்ல கல்லூரியில இருக்கும்போது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, அழகா எல்லாரையும் பாட வச்சே ஆகணும் இல்லையா. அந்த மாதிரி சிட்டஸ்வரம்ங்கிற மாதிரி ஒரு இது நீங்க பழைய புத்தகங்களை பார்த்திருப்பீங்க, சிட்டஸ்வரம் சிட்ட தானம் சிட்ட ராகம்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா என்னன்னா சிட்டனாக்கா அப்ரிட்ஜிட் அர்த்தம். சோ நீங்க ராகத்தையும் எழுதி வச்சிருங்க, எங்க த சொல்லணும் எங்க தீ எங்க சொல்லணும்னு நோட்டேட் பண்ணி கொடுத்துருங்க. அது மனப்பாடம் பண்ணி வர சொல்லுங்க. பெஸ்ட் ஒண்ணு தப்பு கிடையாது சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். நமஸ்காரம் சார், என் பேர் வர்ஷா, மலேசியால இருந்து பேசுறேன். ஓ பலே சார், ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு சந்தேகமா கேட்கலாம் இல்ல ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நம்ம மனோதர்மத்துல கல்பனாஸ்வரம் பாடுறோம், கல்பனாஸ்வரம் பாடும்போது இப்போ இப்போ ஒரு நிரவல் பாட்டுல ஒரு ஒரு பர்டிகுலர் லைன்ல இருந்து நம்ம அந்த ஸ்வரத்தை எடுத்து பாடுறோம். அந்த ஸ்வரத்தை எடுத்து பாடும்போது லைக் எந்த ஸ்வரத்துல இருந்து ஆரம்பிச்சு, இப்ப நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எழுதிக்கணும்னு சொன்னீங்க, நம்ம எழுதிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு ஸ்வர பேட்டர்ன் அதுக்கப்புறம் எட்டு அந்த மாதிரி பில்ட் பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு எப்படி சார் தெரியும் எந்த ஸ்வரத்துல ஆரம்பிச்சு எந்த ஸ்வரத்துல முடிக்கணும் அப்படின்னு? உங்களுக்கு தெரிஞ்ச இல்லையா கேளுங்க கேள்வி, இல்ல நான் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன் எப்படி வச்சுக்கலாம். நீங்க ஏதாவது கேக்குறீங்க நான் சொல்லட்டுமா? இல்ல நீங்களே சொல்லுங்க சார். சரி இப்ப பாருங்க, டக்குன்னு தோன்றது கொலுவை உன்னாடி பைரவி இருக்கு, மன் மன கரி சரி க மன, ஏன்னா மா மனசுங்கிறது மால இருக்கு இல்லையா, சோ கரி சரி க மன, ஏன்னா கால ஆரம்பிச்சேன் கால கொண்டு போய் முடிச்சேன் இல்லையா. உங்க கேள்விக்கு பதில் சா சரி கமன ரி சரி கம சரி கம மாம ப மாம பதம அது அப்புறம் போல ப ப சரி கம என்ன அப்படி. சோ சரிகன்னு கால முடிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் ஆரம்பிக்கலாம், என்ன கரி சரி கமன சூனு கால முடிச்சேன். இப்ப பாருங்க
மக க ரி சம ந இப்ப என்ன முடிச்சேன் எந்த சுரத்துல முடிச்சேன் சா மக க ரி சம ந ந ரிகம் ரிகம ப ம ந இதுல என்ன பால முடிச்ச ரிகம ப த ம ந தால முடி ம ப த நி ம ந ம ப த நி த ம ந அவ்வளவு காம்பினேஷன் இருக்கு அப்புறம் மக க ரி ச நி ம ந சாமர்த்தியம் உள்ளவன் அப்படி கிழி மேலேயும் போயிட்டு வரலாம் சோ ஒரு இடத்துக்கு எப்படி எல்லாம் போயிட்டு வரலாம் இருக்கு ஏன்னா தாட்டு வரிசைன்னு ஒண்ணு இருக்கு நம்ம சங்கீதத்துல சரிக மனசுன்னு தான் பண்ணணும் அவசியம் இல்ல சரிக ம ப த ம ந அந்த ராகம் இடம் கொடுத்ததுன்னா தாக்கு போயிட்டு பஞ்சமத்தை விட்டுட்டு மாக்கு வரலாம் நீங்க எந்த எதுக்கு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் நீங்க வல்லப சகரி வல்லபான் பாடணும் ரொம்ப சாஸ்திரமா சொல்றவங்க அப்படி சொல்லுவாங்க மக மரி வல்லப ரீல தான் முடிக்கணும்னு சொல்லுவாங்க ம கரி சவல் ஏன் முடிக்க கூடாதா முடிக்கலாம் ம கரி சவல் அந்த லிங்க் சரியா கொடுத்தோம்னா எங்க வேணாலும் முடிக்கலாம் ஆனா ஆரம்பத்துல என்ன பண்ணணும்னா எது ஸ்டாண்டர்டா அதுக்கு பக்கத்துல என்ன சொல்ல இருக்கோ அதுக்கு கொண்டு போய் முடிக்கிறதுக்கு மைண்ட நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு தான் மத்த ஸ்வரங்களுக்கு எல்லாமே ட்ரைனிங் தாம்மா மைண்ட்ல நல்லா லாஜிக்கலா சயின்டிபிக்கலா யோசிக்கணும் முதல்ல சயின்டிபிக்கா யோசிச்சு சயின்டிபிக்கலி we have to prove to ourselves that we are going in the right path then with the backing that you have got from your scientific experimentation you have to enter into an aesthetic world realm where these scientific logic won't work okay அது அப்படியே எல்லாம் ஜாலி எங்க வேணாலும் போகுது அது போற போக்குல போகணும் முதல்ல ராகம் போற போக்குல நம்ம மனம் போகணும் அப்புறம் நம்ம மனம் போற போக்குக்கு ராகம் போகணும் மனோ தர்மத்தோட மார்க்கம் சொல்லுங்க சார் எனக்கு கொஞ்சம் ஜதியை பத்தி சொல்லுங்க சார் நிறவல்ல ஹலோ ஜதியை பத்தியா ஜதி நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ததிங்கினத்துவம் எடுத்துக்கோன்னு சொல்லியிருந்தீங்க எல்லா தாளத்துக்குமே ததிங்கினத்துவம் தான் எடுக்கணுமா இல்ல எந்த நீங்க ஏதாவது ஒரு லைன் உங்களுக்கு சும்மா ஒன்று சொல்லுங்களே நான் எனக்கு தெரிஞ்சு பழுக்கு பழுக்கு சொன்னேன் இல்லையா இப்ப நான் வந்து நிறவல் பழுக்கு பழுக்கு லகு தேயனே லுலு மாடல அழகடு பழுக்கு பழுக்கு லகு தேனே லுலு மாட பதனி நில பம மகாரி கம கதிங்கிட பழுக்கு பழு கதிங்கிட பழு Sir, namaskaram. Sir, Shri Kuti Dubai. Oh, vanga vanga, sorry ma, bale bale. Nalla irukke sir. Sir, I want to only say thank you actually for the session. Thank you so much. Also sir, Epic World time la you had told us in the Jalra app alarm use, useful. For teachers, students, everybody, especially in the time, it's so difficult. Taalam pota class edukumbodhu time, it's very difficult. So all the children are very excited. They're trying to do, put the app on their own and they're trying to put the taalam. So thank you very much, sir, for all that you say, especially this, during these times, it's being very useful. Definitely, definitely. You know, we have to teach the music in the fun way first. Yeah. குழந்தையோட ஆசையா வந்து டீச்சர் டீச்சர் நம்மள்ட்ட வந்து ஒட்டிக்கணும் அப்பதான் நம்ம விஷயங்களை சொல்ல முடியும் அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாதான் சங்கீதம் வரும் மெரட்டிலாம் சொல்லி தரக்கூடாது சந்தோஷமா சொல்லி தரணும் நீங்க தி வே யூ ஆர் ஆல் டீச்சிங் ஐ எம் வெரி ஹாப்பி அப்பதான் ஃபியூச்சர் ரிலேஷன் நல்ல ஆசையா வரும் அண்ட் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாக்க அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸ்ல எல்லாம் ரொம்ப ஹெல்ப் ஆகும் மெட்ரோனோம்ல எல்லாம் வந்து ஒரு ஒன் பீட் தள்ளி டூ பீட் தள்ளி இந்த மாதிரிலாம் ப்ராக்டிசஸ் எல்லாம் கொடுத்தோம்னா இந்த மேத் வரும்போது நல்லா ரிலேட் பண்ணிக்கிறாங்க என் பிள்ளை வந்து என் சன் சங்கர் வந்து மேத்ல ரொம்ப ஒண்டர்ஃபுல் பர்சன் என்னன்னாக்கா அந்த லயத்தையும் அவனோட வெப்சைட்டுக்கு லயமேட்டிக்ஸ் வச்சிருக்கான் மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் Thank you sir God bless sir thank you sir வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா டீச்சர்ஸ் வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா ஓகே ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் நான் பரமேஸ்வரி யாழ்ப்பாணத்துல இருந்து வாங்க வாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து பரமேஸ்வரி ஆமா நல்ல ஞானசியாச்சே நீங்க உங்க குடும்பத்துல யாரோ சங்கீதம் உண்டு இல்ல யாரு அப்பா அப்பா
எனக்கு அது அவசியம் இல்ல போல இருக்கு. நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? அதாவது தமிழ் பேசும்போது நான் தமிழ் பேசுறேன்னு சொல்ல முடியுமா? தமிழ்னா தமிழ்னு தானே சொல்ல தமிழ்னு சொல்ல முடியும். வாய் பெருசா இருக்கு, நான் வாயை திறக்க முடியுங்கிறதுனால எதை எப்படி சொல்லுமோ அப்படி சொன்னதான் நல்லா இருக்கும். என்ன இப்போ இப்போ நம்ம என்ன டெம்போ எடுத்துக்கணும், சரி கமான்னு திறக்கலாம், இல்ல கொஞ்சம் வேகம் கொஞ்சம் சாரி கமான்னு வாய் பெருசா இருக்கு திறக்க முடியாது. அதே சமயத்துல ரொம்ப ஸ்லோவா நல்ல விளம்ப காலத்துல எடுக்கும்போது இதே தேர்ட் ஸ்பீடு ஃபோர்த் ஸ்பீடு போகும்போது சாரி காமாபதானி அதே மாதிரி வாயை திறக்க கூடாது. சோ டெம்போக்கு தகுந்த மாதிரி கேட்பதற்கு கௌரவமாக இருக்கிற மாதிரி வாயை திறக்கும். அப்படி அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு நல்லா ஓப்பனா பாடணும் எனக்கு ஆசையா இருக்கு டீச்சர் சொன்னாக்க நீங்க ஒரு எக்ஸசைஸ் கொடுங்க. இந்த இந்துஸ்தானிகள்லாம் கொடுக்குறாங்க இந்த கட்டப்பெறல வாயில அப்படி வச்சுட்டு அப்படி லாக் பண்ணிடணும். பண்ணிட்டா அது ஆன் தான் வரும். அந்த மாதிரி தனியா பாட சொல்லுங்க. சுரங்கள் பாடும்போது கா மா பான கேக்குறதுக்கு அதுக்குன்னு ஹிந்திக்காரங்கள் சொல்ற மாதிரி சில பேர் என்ன பண்றாங்க இருங்க, சில பேர் என்ன பண்றாங்க க மா பானு ஹிந்தி பேசுற மாதிரி இருக்கு. அதனால கா சரி கா மா பா சரி கா மா பா தனிசா அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு அது மாதிரி பாட சொல்லுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு தெரியாது என்ன? தேங்க் யூ. நமஸ்காரம் சார், காயத்ரி பேசுறேன். சில வாய்ஸ் வந்து கோபுரம் மாதிரி பேஸ்ல பெருசா இருக்கும், அப்படி மேல போக போக சின்னதா இருக்கும். ஐடியல் வாய்ஸ் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சில பேர் வாய்ஸ் எப்படி இருக்கா இப்படி போறது கோபுரத்தை திருப்பி வச்சாங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது சாஃப்டா இருக்கும், மேல் செஞ்சு போனோம் ஒவ்வொரு கத்து அதுல ஒரு சந்தோஷம் தானே. கொஞ்ச நாளைக்கு கத்த விடுங்க, ஒன்னும் தப்பு இல்ல. எந்த ஏஜ் அது? எந்த ஏஜ் படிக்கிற அந்த பொண்ணு வெங்கல சொண்டங்கிற, பட் பாடும் போது கொண்ணு சத்தம் கேக்குறேன். எங்க எந்த ஏரியால மேல சஜ்ஜத்துக்கு மேலயா? சாதாரணமா மத்தியஸ்தாயே எடுக்கும்போது கணீர்னு எடுக்கணும்ட்டு வந்து பாடும்போது அப்படி காதுல வந்து நங்குன்னு அடிக்கிறது. வெங்கலம் வந்து நம்ம தலையில அடிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கா? அது என்ன மாதிரி டாக்டிக்ஸ்? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அவங்க பாடும்போது தனியா இல்லாம ஒரு நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப நான் ஒரு புது சப்ஜெக்ட் உனக்கு சொல்லி தர போறேன். இப்போ ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது ஹைலைட் பண்றதுன்னு ஹைலைட் வச்சு பண்றாங்க. சில இதை வந்து ஹைலைட் பண்ணணும், சில இதை சாதாரணமா சொல்லணுங்கிற மாதிரி வாய்ஸ்ல வந்து சின்னது பெருசு கனம் நயம் மெல்லிசு திக் அண்ட் தின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்னது பெருசுன்னு தான். அதுதான் சங்கீதத்துக்கே மெயின். ஓன்னு ஒரே சவுண்டா கொடுத்தாக்க எவ்வளவு நல்ல ஸ்வீட் வாய்ஸா இருந்தாலும் 5 நிமிஷம் போர் அடிச்சிடும். அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லுங்க, அந்த சாஃப்டாவும் திக்காவும் எப்படி வாய்ஸ் கொடுக்கறது? இப்போ இதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குழந்தைகிட்ட சொல்லுங்க, உன்னால எவ்வளவு மேக்சிமம் அப்படி பசி எடுக்கிற மாதிரி சத்தமா பாடும் சொல்லுங்க, லவுடர் வால்யூம்ல. மெல்லிசா திக்லேருந்து கனத்திலேருந்து மெல்லிசு, மெல்லியதுலேருந்து கனம், இப்படி ஒரு ப்ராக்டிஸ் கொடுங்க. ஒரு ஃபன் எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்து ஒரு நாள் முடியுமான்னு பார்க்கணும். உன் வாய்ஸில் என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் இந்த இடத்துல அப்புறம் நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள். சரிகம பதினிசா ஏதாவது ஒரு ராகத்தில் எடுத்துகிட்டு சாவை திக்கா சொல்லு, ரிய சாஃப்டா சொல்லு. நெக்ஸ்ட் டைம் க அப்படி அப்புறம் ரிவர்ஸ். இந்த மாதிரி நீங்களே எக்ஸசைசஸ் ஃபார்முலேட் பண்ணி எப்படியாவது அந்த தன்மையை
வர வச்சிடலாம் வாய்ஸ்ல, ஒன்றும் கஷ்டம் பண்ணுவோம். பொண்ணு இப்ப வந்து வாய்ப்பாட்டு கத்துக்கறா. சரி, இப்ப வந்து நீங்க வீணையும் அவ கத்துக்கிறா உங்களுக்கு தெரியும். இப்ப வீணையில வந்து ஸ்ருதியை வந்து சிக்ஸ்ல வச்சு அவளை வந்து வாய்ப்பாட்டு கத்து வைக்கணுமா இல்ல எப்படி? ஓ, வீணையோட சேர்ந்து பாட போறாங்களா தனியா பாட போறாங்களா? வீணையோட சேர்ந்து பாடணும் தான் என்னுடைய ஆசை. ஆசை என்ன? அப்போ அவங்க ஸ்ருதிக்கு வீணையை பாக்கணும், வீணை ஸ்ருதிக்கு அவங்களால பாட முடியாது. அப்படி இருந்தா மேலே கீழே சொல்லுங்க. நீங்க இப்ப வீணையில நான் ஆறுலயே இப்ப இருந்து அவளை வந்து கிளீன் பண்ணலாம். ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்டோட சேர்ந்து பாடும் போது இன்ஸ்ட்ருமெண்ட்ல எனக்கு கை ஸ்லோவா தான் மூவ் பண்ணணும்னா, அப்புறம் வாய்ஸும் ஸ்லோவா தான் மூவ் பண்ணணும். சோ இந்த வாய்ஸ்ல வந்து இப்ப சப்போஸ் சில பேருக்கு ஆறாம் காலமே பேசுவோம், ஆனா கையில வந்து ரெண்டாம் காலம் தான் பேசுவோம்னா, அப்ப வாய்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? சோ நீங்க என்ன பண்ணுங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம், அப்புறம் தனித்தனியா வீணை தனியா அது தனியா ரெண்டும் ஒரு மேட்சிங் பாயிண்ட்க்கு வர வரைக்கும் நீங்க தனித்தனியாவும் பிராக்டிஸ் கொடுக்கணுங்கிறது என்னோட. ஸ்ருதி வந்து நீங்க அவங்களுக்கு என்ன ஸ்ருதியோ அந்த ஸ்ருதிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் தயார் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஓகே, அதுதான் ஒரு டேஞ்சர், அது டேஞ்சரா போயிடும். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். சொல்லுங்க. நான் பவானி சென்னையில இருந்து பேசுறேன், மியூசிக் டீச்சர் அசிஸ்டன்ட் பண்ணிட்டு. ஆக்சுவலி என்னோட ஸ்டூடெண்ட் வந்து நல்லா சொல்லி கொடுத்தா சின்சியரா கத்துட்டு பாடுவா, ஆனா என்ன தெரியுமா, அந்த வாய்ஸ் தான் கொஞ்சம் கேன் இருக்கும், அது ஒரு நல்லினா ஒரு கிரேஸ்ஃபுல் வரமாட்டேங்கிறது. அதே மாதிரி சங்கத்தை பாடிக்கிற சமயத்துல ஒரு ரெண்டு மூணு சங்கத்தையும் நார்மலா பாடுவோம், அடுத்த சங்கத்தையும் கொஞ்சம் நம்ம நிறைய ஸ்வரங்கள் சேர்த்து அந்த ஹிடன் ஸ்வரஸ் மாதிரி சொன்ன இல்லையா, சோ அது பாட சமத்து சமயம் நம்ம ஸ்வரம் சொன்னா கூட அவளுக்கு அந்த டக்குன்னு அந்த தொண்டையில அந்த ஒரு என்ன சொல்றது இது வரமாட்டேங்கிறது, அந்த ஸ்வரத்தை ஃபுல்லா பாட மாதிரி கமக்கமோ அந்த பிரகாஸ் அந்த எல்லா ஸ்வரமும் கூடி அந்த சங்கத்தை வரமாட்டேங்கிறது மெயினா. இப்போ குருவி தலையில பனங்காய் வைக்க கூடாதுன்னு நீங்க கீர்த்தனம்னா, இப்ப இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருந்தா திருப்பி கோ பேக் டு வரணும். அது அவங்க ஒத்துக்கல, என்ன பண்ணணும், அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நான் அந்த பொண்ணு பாடுறேன் நானும் பாடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பேரண்ட்ஸ் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணணும்னா, மறுகேலராருக்கும் வச்சுக்கோ, மறுகேலரால நீங்க மூணு சங்கதி நாலு சங்கதி பாக்கணும்னு வச்சுக்கோ, அந்த குழந்தைக்கு ஒரே ஒரு சங்கதி கொடுக்கணும், ரெண்டாவது சங்கதி போக கூடாது. எந்த சங்கதி வரலையோ உனக்கு வந்தாதான் அந்த சங்கதி. நீங்க சொல்றது வர்ணமும் சொல்லி தராமா, வர்ணமும் சொல்லி தரேன்னா, அப்ப அந்த மாதிரி இப்போ ஒரு வர்ணம் சொல்லி கொடுத்துட்டு அந்த ராகத்தை அந்த ராகத்திலேயே ஒரு கீர்த்தனை. சோ அது என்ன கீர்த்தனை, என்ன கீர்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப பாருங்க, சங்கராபரணத்துல இருக்கிறதுலயே சிம்பிள் கீர்த்தனம்னா எது தெரியுமா, நோட்டு சொரம் தான், பிரம்ம ஜன தன சக்தி கணபதி எல்லாம் முடிச்சுட்டு. ஆமா, குரு மூர்த்தே பகுகீர்த்தி இதெல்லாம் எவ்வளவு நோட்டு சொரம் முடியுமோ முடிச்சுட்டு, 30 நோட்டு சொரம் போட்டு கொடுத்துருக்காரு நேரா சுவாமி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன கீர்த்தனம் எடுக்கிறோங்கிறது ஒரு ஏ லெவல்ல இருந்து எடுத்து இசட் லெவல் வரைக்கும் இருக்கு. முதல்ல நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். ஆமா, சின்னதா ராகத்துல வர மாதிரி, ரொம்ப சங்கத்தில் ஒரு நார்மலா வர மாதிரி, அதுல திருப்புகள் அந்த மாதிரிலாம் கூட சொல்லி தரலாமா? பெஸ்ட் பெஸ்ட் திருப்புகள் தான் ஆரம்பிக்கணும். திருப்பாவை கூட கொஞ்சம், திருப்பாவை கூட கொஞ்சம் திருப்புகள்னா பீட்டுக்கு பீட் வரும் பாருங்க. சரி, திருப்புகள் ஆரம்பிக்கும். சரி, திருப்புகள் நான் ட்ரை பண்ண, அப்புறம் அந்த நாராயண தீர்த்தர் தரங்கம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். அப்படி கூட பஜன்ஸ்லாம் கூட ட்ரை பண்ணலாம். எனக்கு எது ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுதோ, எது சிம்பிளா இருக்குமோ, அந்த டிஃபிகல்ட்டா இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி ஏதாவது சின்னதா வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது போலாமா? அந்த குழந்தை வரும்போது நீங்க தீர்மானம் பண்ணாதீங்க, நம்ம ஹோம்வொர்க் பண்ணி வச்சிருங்க. முன்னாடியே பண்ணி வச்சிருங்க. பண்ணி வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அது அப்படி இருந்ததுனாக்க சரி, அடுத்த டைம்ல சொல்றேன், இது உனக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஈஸியா உனக்கு சொல்லி தரேன், பிக்கப் பண்றது ஈஸியா இருக்கும், அதுல நீ மாஸ்டர் நல்ல கான்ஃபிடென்ட்டா ஆயிட்டேன்னா அடுத்த லெவல் போலாம். கரெக்டா சார்? அது கரெக்ட். ஆனா அது அதுல ஒரு சின்ன பாயிண்ட் நான் சொல்றேன், என்னன்னா, உங்களுக்கு டிஃபிகல்ட்டா சொல்லி கொடுத்துட்டு இது உனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு நான் கொஞ்சம் ஈஸியா சொல்லி தரேங்கறத விட எடுத்தோன்னே ட்ரை பண்றது. ஆமா, ஃபர்ஸ்ட் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண எல்லாருக்கும் நார்மலா சொல்லி தர மாதிரி சொல்லி கொடுத்தேன். அப்போ ஒரு பர்டிகுலர் குழந்தைக்கு கஷ்டமா அவ வந்து சின்சியரா நல்லா நோட்ல ட்ரை பண்ணுவான், ஆனா என்ன நைட் கேன வருது ஒரு வாய்ஸ்ல ஒரு நளினம், அந்த கிரேஸ்ஃபுல்னஸ்க்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவளுக்கு. அதுதான் வாய்ஸ் எக்ஸசைஸ் ஏதாவது தரலாமா? அது இல்ல, வாய்ஸ் எக்ஸசைஸ்னா
நீங்க சொல்லுங்க இப்போ டான்ஸ் இருக்கு, டான்ஸ்ல வந்து இப்படி பண்ண வேண்டியத இப்படினாக்க நல்லா இருக்கா? அந்த மாதிரி இருக்கு, நீ பாடுறது அழகா பாடுற, சொல்றது எல்லாம் இருக்கு, ஆனா சொல்றது வந்து கிரேஸ்ஃபுல்லா இருக்கும். மத்தமா டெடிகேட்டடா பண்ணுவா கிளாஸ் லவர் வேலை அப்படி இந்த ஒரு ப்ராப்ளமா இருக்கிறதுனால அதனால நான் சே இது ட்ரை பண்ணுறேன். கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, வந்துரும். நான் பாத்துர்க்கேன், நம்ம வந்து கவலைப்படுற விஷயங்கள்னா கொஞ்ச நாள் போனோடனே அவாளே சரி பண்ணிக்கிறா. சரி, அதுவும் Thank you so much, sir. ரொம்ப முதல்ல உங்களுடைய பொறுமைக்கு முதல்ல நமஸ்காரத்தை சொல்லிக்கிறோம் சார். ஏன்னா எவ்வளவு பேருக்குமே வந்து உங்க கூட வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை சார். அதனால அவளோட எண்ணங்கள் அத்தனையும் கேட்டு இருக்கா. நீங்க ரொம்ப பொறுமையா முதல்ல சொல்லிட்டு இருக்கேன் சார், அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம் சார். நீங்க ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சார் இன்னைக்கு. அந்த அந்த பேசிக்ஸ் எவ்வளவு முக்கியம், அந்த பேசிக்ஸ்ல காம்போசிஷன்ஸ் எவ்வளவு முக்கியம், அது மூலமா எப்படி ஒன்னொன்னா டிரைவ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற டிப்ஸ்ல இருந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கறது நிச்சயமா டீச்சர்ஸ் எங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நமஸ்காரம். ராம் ராம் ராம். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சங்கீத தேவதை நமக்கு எல்லாரும் சத் சங்கத்தையும் கொடுக்கணும், எல்லாரும் ஒன்னா இருக்கணும். இசையினால் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். நமஸ்காரம் சார். தேங்க் யூ சார். ஒன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். நமஸ்காரம் சார்.